அனைவருக்கும் வணக்கம் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கம்பராஜன் மற்றும் பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல் அனைவருக்கும் பகவத் மிஷனிலிருந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து டீச்சர்ஸ்களும் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கிற ஷெட்யூல் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிட்டு இருந்தேன் ஒரு குயிக்கா சொல்லிட்டு போயிடுறேன் முதலில் பகவத் மிஷன்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் அதை பற்றி அப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராமை பற்றி அப்புறம் நாங்க உங்க மேனேஜ்மெண்ட் ஸ்ரீ கம்பராஜன் இருந்தும் உங்க பிரின்சிபல்ட்ட இருந்தும் நாங்க கேட்க விரும்புறோம் சுருக்கமா அப்புறம் நம்ம வந்திருக்கிற ஐயாக்கள் ஜியோமணி சரவணன் அண்ட் மேடம் சங்கரிய பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் ப்ரோக்ராம் அப்புறம் உங்க ரிமார்க்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் அப்புறம் தேங்க்ஸ் ஃப்ரம் தி பகவத் மிஷன் இதுதான் டோட்டல் ப்ரோக்ராமே நவ் பகவத் மிஷன் என்ன என்ன ஏன் உங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிற க்வெஸ்சன் முதல்ல வருது உங்களுக்கு வர வேண்டிய காரணம் என்ன உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் தரப்போறாங்களோ இப்போதான் லாக்டவுன் பீரியட் இருக்கு எல்லாருக்கும் வேலை ஜாஸ்தியா கொடுக்குறாங்க இவங்க ஏதாவது கொடுப்பாங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே இது வந்து கொஞ்சம் ஃப்ரீ டிஸ்கஷன் தான் இங்க அப்படி என்ன எது மாதிரி டிஸ்கஷன் ஏன் இதை நம்ம கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம உடம்ப பத்தி தெரியும் உடம்பு வந்து ரெண்டு பார்ட்டா இருக்கு ஒண்ணு பாடி இன்னொன்னு வந்து மைண்ட் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியுது பாடி எப்படி ஒர்க் பண்ணுது கை காலு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் நுரையீரல் ஹார்ட் அதெல்லாம் ஒரு ஐடியா இருக்கு நமக்கு பம்பிங் பிளட் பம்பிங்னா பியூரிஃபிகேஷனா என்ன யூரின் ரிமூவல்னா எந்த பார்ட் பண்ணுது இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு நல்ல ஐடியா இருக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து கூட இருக்கிற பார்ட் அதை வச்சே வேலை வாங்குற பாட்டு மைண்ட் மனசுங்கிறத அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ரூலும் தெரியாம போச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கல ஸ்கூலும் சொல்லிக் கொடுக்கல பெருசவங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல இவர் ஒருத்தர் அது வந்து ஒரு 40-50 வருஷம் கஷ்டப்பட்டு வேரியஸ் பிராக்டிசஸ் பண்ணி இதுதான் ரொம்ப சிம்பிளா மெத்தடு அப்படிங்கறத ஒருத்தர் கண்டுபிடிச்சார் ஓகே அவர் பேர் வந்து ஸ்ரீ பகவத் இப்போ உங்க ஸ்ரீ பகவத் போட்டோ காமிக்கிறேன் இவர் தான் ஐயா ஸ்ரீ பகவத் இவர் வந்து படிச்சது வந்து ஒரு லாயர் ஒரு வக்கீல் வக்கீலா தான் தொழில் பண்ணிட்டு இருந்தாரு இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி உடம்புக்கு பத்தி எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல சொல்லி தர்றாங்க மனசை பத்தி யாரும் சொல்லி தரலையே அப்படிங்கிறத கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சத ஈஸியா மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அதனால என்ன பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு என்ன பதில்னா இந்த ப்ரோக்ராம்ல ஒரு பாட்டு வருது அது சால்விங் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளுக்கு தீக்கிறது பிரச்சனைகள் எங்க இருந்து வருது மனசுல இருந்து வருது ஸோ அங்க இருந்து வர்றதை பத்தினா அவர் மனசை பத்தி புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து பிரச்சனைகள் தீக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி ஸோ அந்த ஒரு மெத்தட ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா ஸோ ஐயா நமக்கு வந்து அது ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க எல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல என்ன இன்ட்ரோடக்ஷன் படுத்த ப்ரோக்ராம்னா பேசிக்கலி என்ன சொல்ல போறோம்னா இந்த மனசுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்ன பதில் எப்படிப்பட்ட பதில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத சால்விங் த ப்ராப்ளம்ஸ் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் காமிப்பாங்க அது ரியல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இது வந்து ஆல்ரெடி யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது 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 ப்ரோக்ராம் பற்றிய செய்தி. ஸோ ப்ரோக்ராம் பற்றிய செய்தி ரெண்டே லைன்ல உங்களுக்கு சொல்லணும்னா, இது மனதை பற்றிய சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். சொல்றதே சிம்பிள் தான், அண்டர்ஸ்டாண்டிங்கும் சிம்பிள் தான். இது ஒண்ணு. ரெண்டு வந்து, இதனால் ஏற்படக்கூடிய ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் வந்து, நம்ம லைஃப்ல டே டு டே பார்க்குற ப்ராப்ளம்ஸ் வந்து இதை சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் பாயிண்ட்ஸும் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இது இது வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுமா, தியானம் பண்ணணுமா, 5 மணிக்கு எந்திரிச்சு மந்திரம் பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, ஸோ இத்துடன் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய இன்ட்ரோடக்ஷன் பத்தி முடிச்சுக்கிறேன். ஸோ இனிமே நெக்ஸ்ட் 2 ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் இது ரெக்கார்ட் ஆகும், இது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அதனால வந்து ஐயா கம்பராஜன்ட்டையும் ஐயா பிரின்சிபல்ட்டையும் நாங்கள் யூ வாண்ட் டு லிசன், உங்களை பற்றி கேட்கறதுக்கு விரும்புகிறோம். ஐயா கம்பராஜன் பேசுங்க சார், நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுறோம். இருக்கும் சங்கரி மேடம் அவர்களுக்கும், பொன்னமலை லயன்ஸ் சங்கம் பள்ளியின் கல்வி அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். கடந்த இந்த கொரோனா பீரியட்ல நம்ம பகத் மிஷன்ல நடைபெற்ற அத்தனை ஜூம் மீட்டிங்கும் பெரும்பாலும் அனைத்து மாணவர் செல்வங்களுக்கு நடத்தப்பட்ட ஜூம் மீட்டிங் பார்த்ததன் விளைவாக பொன்னமுறையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தலைவராக இந்த ஆண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரிமா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய குழந்தை செல்வங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருடைய மன அழுத்தம், வீட்டிலே இருந்து கொண்டிருக்கும் அந்த பயங்களை போக்கி அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு சேலம் பகவத் மிஷன் மிகவும் உறுதுணையாகவும், அதற்கு இதை முன்வந்து வழங்க காரணமாக இந்த பகவத் மிஷனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மாணவ செல்வங்களாகிய பொன்னமராதி நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பங்கு கொண்டு உங்களுடைய ஐயங்களை, உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள உணர்வுகளை, எந்த மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நீங்கள் முதலே திட்டமிட சொல்லி நேற்றே சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையிலே அனைவரும் இப்போ பேசி முடித்ததும் கேள்வி நேரம் வரும். அப்பொழுது நீங்கள் நிறைய கேள்விகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு இந்த நம்மளுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு செல்ல திட்டமிட்டு இருக்கின்றோம். இது 12th மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, அடுத்ததாக ஆசிரியருக்கான தனி சிறப்பு நிகழ்ச்சியும், பெற்றோருக்கான தனி சிறப்பு நிகழ்ச்சியும் வழங்குவதற்கு அவர்கள் நமக்கு காத்திருக்கிறார்கள். இந்த நல்ல வேளையில் அந்த நல்ல உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பகவத் ஐயாவின் மிஷன் அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி வெரி மச். நெக்ஸ்ட் ஜீவானந்தம் வைஸ் பிரின்சிபல் இருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். ஐயா, யூ கேன் ஆல்சோ, நீங்களும் சில பொறுத்தவரைக்கும் சார், ஏற்கனவே போயிட்டு இருக்கு, நல்ல ஃபீட்பேக்கும் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதோட சேர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது எங்கள் மேனேஜ்மெண்ட். ஸோ வித் த சப்போர்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் மாதிரி மெம்பர்ஸ்னால இன்னும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல கருத்துக்களும்
இந்த ஆன்லைன் டீச்சிங் இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக வரணும்னு கேட்டுக்கிறேன் சார். ஸோ கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போவோம். ஸோ ஐ ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் பகவத் மிஷன் அண்ட் தி ஃபேக்கல்டிஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தட். தேங்க் யூ வெரி மச் சார். Thank you. Yes, thank you. Thank you very much, Jeevanandam. Thank you, sir. Okay. So, next item in the agenda. Introduction about Sri Jeevamani Saravanan and Srimati Sangari. Okay. Aya Jeevamani, raise your hand. Vanakkam. Aya Saravanan, raise your hand. Vanakkam. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம மிஷனோடைய முத்துக்கள். ஓகே, இவங்களால ஐயாவுடைய கருத்துக்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. அங்கே பகவத் பாதை அப்படிங்கிற ஒரு மேகசின் நடத்துகிறோம். அந்த பாதைக்கு ஆசிரியர் ஜீவமணி ஐயா, அதில் வருகின்ற கேள்விகளுக்கும் வேண்டிய கேள்விகளுக்கு பதில்களை சொல்லி அரேஞ்ச் பண்ணி தருபவர் சரவணன் ஐயா. சரவணன் ஐயானால நிறைய மெடிக்கல்ல இருந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆனவங்க வந்து நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நிறைய ப்ரோக்ராம்னா இவங்களால வந்து ஆயிரத்துக்கணக்கான யூடியூப்ல இருக்கு ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, தனிப்பட்டவங்களுக்கு மட்டுமல்ல, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கும் ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அங்கே சேலம் முகாமில் வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்து அவங்க ரொம்ப மகிழ்ந்து போனாங்க அங்கே கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சங்கரி மேடம் வீடியோ, எஸ் ப்ளீஸ் கம். சங்கரி மேடம் வந்து சீஸ் எ டீச்சர். வணக்கம். டீச்சரை விட வந்து அவங்க ஒரு மதர் மாதிரி ஒரு டீச்சர், அதாவது மதர் பிளஸ் டீச்சருங்கிறது ரெண்டையும் சேர்த்து. எங்கே வந்து உரைச்சி சொல்லணுமோ அங்கே உரைச்சி சொல்கிறாங்க, எங்கே வந்து அன்புடன் சொல்லணுமோ சொல்கிறாங்க. அல்டிமேட் எய்ம்னா அவங்களுக்கு போய் சேரணும், அதுதான் எய்ம். இந்த மெத்தடா ஆகலையா, சரி விட்டுருவோம், இந்த மெத்தடா சரி கொடுப்போம் அப்படின்னு ஆளுக்கு ஏற்றவரை ஆளுக்கு சூட்டபுளாக இவங்க மெத்தட் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க சொல்லித்தர்றதும் நம்ம ரொம்ப அருமையா இருக்கும், கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டியதில்லை. அதான் இவங்க சங்கரி, இவங்க சி இஸ் எ டீச்சர் ஆல்சோ. ஓகே, வெல்கம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ், உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்போம் வாருங்கள் அப்படிங்கிறது டைட்டில். ஓகே, இப்போ ஜீவமணி ஐயாவும் சங்கரி மேடமும் சரவணன் ஐயாவும் இருக்கிற காம்பினேஷன் பேச்சில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறத மேட்டர் கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு முடியும் போது தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேள்விகள் கேளுங்கள். யாரும் பயப்பட வேண்டியதில்லை, அவங்க என்னமோ சொல்லிடுவாங்களோ, இவங்க என்னமோ சொல்லிடுவாங்களோ, அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு தப்பா மோசம் மோசமாக கேள்வி கேட்குறீங்களோ அவ்வளவு நல்லது, ஏன்னா அங்கேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா கூச்சப்பட வேணாம், தாராளமாக கேள்வி கேட்க. ஓகே, ஸோ ஐ ரிக்வஸ்ட் சங்கரி மேடம் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. ஸோ என் பேர் சங்கரி, இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. நான் ஒரு மேக்ஸ் டீச்சராக பெங்களூரில் இருக்கிறேன். இப்போ வந்து உங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வந்து நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பகவத் ஐயாவிற்கும், பகவத் மிஷன்ல சரவணண்ணன், ஜீவமணி சார், அப்புறம் எப்பவுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற பாபுலால் சார் மற்றும் என் கணவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் வந்துட்டு உங்களோட பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல்ஸ், அப்புறம் கம்பராஜன் சார் எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சிருந்தா லைஃப் இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கும் தான் தோணுது. ஸோ பசங்க நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது குழந்தைங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எங்களோட பிளான் உங்களை நேரில் வந்து பார்க்கலாம்னா, பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க கூட அப்படின்னு நினைக்கும் போது தான் நாங்கள் இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம்.
நீங்க வந்து நாங்க வந்து ஏதோ ஒன்னு அட்வைஸ் பண்ண போறோம், நீங்க இதுல இதா இருக்கீங்க அதா இருக்கீங்க, அட்வைஸே கிடையாது. நமக்கு தான் அட்வைஸ் வேண்டாமே, நம்ம தான் எல்லாம் தெரியுமே. சோ நீங்க அட்வைஸ்ங்கிறத நீங்க நினைக்க வேணாம் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நாங்க வந்து உங்களை எதுவுமே பண்ண சொல்ல போறதும் கிடையாது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, எதுவும் பண்ணவும் சொல்ல மாட்டீங்க, எதுவும் அட்வைஸும் கொடுக்க மாட்டீங்க, அப்ப என்னதான் செஷன்? நாங்களே சாட்டர்டே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் பார்த்தா ஜூம் மீட்டிங்னு வச்சு வேற பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கலாம். பட் செஷன் முடிஞ்சோடனே பாருங்க, நீங்களே வந்துட்டு என்ஜாய் பண்ண அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க, ரைட்? இப்ப நம்ம கொஞ்சம் இந்த செஷனுக்குள்ள போகலாம். சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இப்ப நான் ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்னா உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலனாலும் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹாய் சொல்றதுக்காக அப்பப்ப வாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும், ஜஸ்ட் வாங்க. நான் உங்ககிட்ட அதாவது கேள்வி நீங்க உங்களோட மனசுல தோணிட்டாலே நீங்க கேட்கலாம். ஓகே, சோ அந்த டைம் நீங்க கேள்வி கேட்கறத வந்து தவறுன்னு நினைச்சீங்கன்னா அந்த கேள்வி உங்களோட இருந்துட்டு போயிடும், அதுக்கு மறுபடியும் மறுபடியும் அது பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். சோ அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும்னா நம்ம கேள்வி கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கலாம். ஓகே, சோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் தெரியாத ஒரு விஷயத்தையும் நாங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு டிஸ்கஷனா தான் இருக்க போது, இட்ஸ் நாட் அன் அட்வைஸ். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து செஷன் ஃபர்ஸ்ட் போலாம். ஓகே, சோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேள்வியிலேயே அந்த செஷன் ஆரம்பிக்கிறேன். ஸ்கூல் படிக்க நம்ம எல்லாம் பிறந்தோம், சரி, ஸ்கூல்ல கொண்டு விட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சது, டில் டென்த் வரைக்கும் அப்பா போதும் போதுங்கிற அளவுக்கு நம்மள வந்து படிச்சோம். ஓரளவுக்கு என்னலமோ பயாலஜி ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டா இருந்தது, அப்படியே பல சப்ஜெக்ட் ஆச்சு. இப்ப நம்ம டுவெல்த்துக்கு வந்துட்டோம், நான் ஏன் படிக்கணும், நீங்க எல்லாம் ஏன் படிக்கணும், ஸ்கூல் வந்து ஏன் படிக்கணும், முதல்ல அந்த பர்பஸ் ஒண்ணு இருக்கணும்ல, ஏன் ரீசன் ஒண்ணு இருக்கணும். சார் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி எதுக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. பதில் சொல்ல விரும்பும் மாணவர்கள், எல்லா மாணவர்களும் ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக படிக்கிறோம் மேம்? கிருத்திகா வாங்க, சபாஷ் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன், வாங்க சொல்லுங்க. கிருத்திகா ஹலோ, குட் ஈவினிங் மா, குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க கிருத்திகா? ஐ அம் ஃபைன் மேம். நீங்க இப்ப வந்து இந்த படிக்கிறீங்கல்ல, இப்ப நீங்க நிறைய பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது இதுன்னு படிக்கிறீங்க, இது எப்படி உங்க லைஃப்ல வந்து எங்கேயாவது யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இது அது வேறு இது வேறுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல கண்டிப்பா யூஸ் ஆகும் மேம். யூஸ் ஆகுதா? ஏதாவது ஒரு சின்னதா சொல்ல முடியுமா, ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு தோன்றது? இப்ப ஆர்ட் குரூப் எடுத்துட்டா நம்ம சிஏ ஆகலாம், நிறைய ஆடிட்டிங் அந்த மாதிரி இதுல போலாம், சிஏ எடுத்துட்டா பயாலஜி எடுத்துட்டா டாக்டர் அந்த மாதிரி இதுல போலாம். சரி, இது இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா போகலாம், அது வந்து ஃபியூச்சர், ரைட்டா? இப்ப நீங்க இவ்வளவு நாள் இதனால எனக்கு லைஃப்ல பிராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கு, நான் படிச்சிருக்க போய் தான் இதெல்லாம் நான் செய்ய முடிஞ்சது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேம். பரவாயில்ல, கூச்சப்படாம சொல்லுங்க. சோ இப்ப நீங்க படிச்சிருக்க நீங்க படிச்சதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? எஸ் மேம். ஓகேம்மா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த பார்ட்டிசிபேஷன், ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆலா இது ஓபன் பேட்ஸ்மேனா வந்ததுக்கு. ஸோ கிருத்திகாக்கு உங்களோட வாழ்த்துக்கள். வேற யாராவது இருக்கீங்களா? தேங்க்யூ. வேற ஸ்டூடெண்ட்ஸ் கமான் வாங்க, தாராளமா பேசுங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்களா, எதுக்காக படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது இப்படியே பேசுங்க, தவறு இல்லை, வாங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ண வரலன்னா கை தூக்கியாவது காமிங்க, பரவாயில்ல, எங்க ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். எதுக்குன்னு படிக்கிறது எதுக்குன்னு தெரியலன்னா கூட தெரியலன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஓபன் சும்மா வீட்டுல வைஷு வைஷு வெல்கம் வைஷு அன்மியூட் வைஷு வெல்கம் சொல்லுங்க வைஷு. ஹலோ ஹலோ சார், எஸ் சொல்லுங்க வைஷம், கேக்குதுமா நீங்க பேசுறது? எனக்கு வந்து லைஃப்ல டீச்சர் ஆகணும் சார் ஆசை. ஓ, வெரி குட், வெரி குட்,
சார் அதான் ஏம் ஓகே சார் ஒரு டீச்சருக்கு மெயின் ஐஷு டீச்சர் ஆகிறதுக்கு மெயின் என்னன்னு நினைக்கிறீங்க போல்ட் போல்ட்னஸ் ஓகே கான்ஃபிடென்ட் ஓகே இன்டெலிஜென்ட் ஓகே அப்புறம் எல்லாமே எல்லாமே ஓகே நான் உங்களுக்கு கொடுக்கற ஒரு டிப் என்னன்னா நீங்க டீச்சர் ஆகணும்னு சொன்னனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு என்ன தெரியுதோ விட மத்தவங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க முடியும் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க தான் டீச்சர் ஓகே மேம் ஓகே சோ நம்ம வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஓகே மேம் நம்ம கான்ஃபிடன்ட் நம்ம இன்டெலிஜென்ட் நம்மகிட்ட இருந்தாலும் கூட நம்ம இவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் இவங்களுக்கு இன்னும் எளிமையா எப்படி சொன்னா புரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சோ சொல்லும் போது ஒரு டீச்சர் உருவாகிறதே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்ச காலத்துல நல்ல ஒரு டீச்சர் நான் பாக்க போறேன் வைஷு கண்டிப்பா மேம் ஓகே நிச்சயமா ஓகே தேங்க் யூ வெரி மச் வைஷு உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் சம் ஸ்டூடண்ட் வாங்க பத்மா அன்மியூட் பத்மா நீங்களும் ஆ ஓகே குட் குட் வாங்க வாங்க ஹலோ சார் என் பேர் வந்து பத்மா இல்ல அது எங்க மம்மி நேம் ஓகே நான் வந்து எதுக்கு படிக்கிறேன்னா உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க என் பேர் வந்து பூங்குழலி பூங்குழலி ஓகே நான் வந்து எதுக்கு படிக்கிறேன்னா டு இம்ப்ரூவ் மை நாலேஜ் பிகாஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு மெக்கானிக் பிசிக்ஸ் படிக்கிறோம்னா நாளைக்கு நம்ம வீட்லயே ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை நம்மளே எப்படி சரி பண்ணலாம் ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறோம்னா நம்ம ஒரு குக்கிங்ல வந்து இந்தந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை சேர்த்தா நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்மளோட சில்ட்ரன்ஸ்கிட்ட நான் எது நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு சொல்றது அந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து ஒரு சின்ன சின்ன வேலையை கூட நம்மளே மோனா செஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சமாவது நாலேஜ் தேவை அதுக்கு வந்து கண்டிப்பா படிக்கணும் வெரி குட் சோ நாலேஜ்க்காக படிக்கிறேன்னு பூங்குழலி வந்து அழகா சொல்லியிருக்காங்க சோ ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் மா தேங்க் யூ மேம் தேங்க் யூ சோ இப்போ நீங்க எல்லாருமே ஒரு மூணு பேர் வந்து இப்போ வந்து சொன்னீங்க ஒருத்தங்க நாலேஜ்க்காக இதுக்காக படிக்கிறோம் சரி இந்த படிப்புங்கிறது ஒரு கல்வி அறிவு கரெக்டா இத ஒரு புக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா யாழினி இது சொல்ல வராங்க அவங்க கேப்போமா ப்ளீஸ் பண்றாங்களா யா ஓகே யாழினி அட்மிட் பண்ணிருக்கேன் அப்போ நடத்துறாங்க அவங்க நடத்துறத நம்ம கவனிக்கிறோம் அது மூலமா நான் கத்துக்கிறோம் ஆனா இருந்தாலும் ஒரு டீச்சர் நடத்துறாங்க அதுல ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமா நம்ம கத்துக்கிறோம் கத்துக்கிறாங்க சில பேர் 80% சில பேர் டக்குன்னே புரிஞ்சிடுது இந்த மனசு அப்படிங்கறது இருக்கு சோ அந்த ஃபர்ஸ்ட் இப்ப இந்த விரல் தெரியும் இந்த விரல் வந்து எப்படி இது பண்ணலாம் அந்த தலையை எவ்வளவுதான் நம்ம திருப்பலாம் நம்ம மூக்கை என்ன இது பண்ணலாம் நம்ம கண்ணு பார்வைக்கு இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு வந்து உடல் ரீதியான விஷயம் தெரிஞ்ச நமக்கு இந்த மனசுங்கிறது என்னன்னுங்கிறது இன்னைக்கு தெரியல இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமதான் நிறைய விஷயங்களை கையாண்டு தவறான இது பண்றாங்க சோ இப்ப வந்து இதை வந்து நம்ம பகவத் ஐயா வந்து ஈஸியா அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு புரியற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த மனசுனா என்ன அப்படிங்கறத ஜீவமணி சாரும் சரவண அண்ணனும் இப்ப உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இங்க பல மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க உங்களை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நீங்க இங்க வந்திருக்கல நீங்க எத்தனை பேர் சயின்டிஸ்ட் ஆகலாம் ஒரு சிறந்த இன்ஜினியர் ஆகலாம் ஒரு சிறந்த டாக்டர் ஆகலாம்
வருங்காலத்துல மிகப்பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய தலைவர்கள் நீங்க எல்லாருமே. உங்களை நான் அப்படி நான் பாக்குறேன். நான் உங்களோட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வருங்காலத்துல வந்து இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பல பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய உங்களை நான் இப்போ வந்து நான் மீட் பண்றேன். இந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம வந்து உங்களுக்கு ஒரு தியானமோ ஒரு எக்ஸசைஸோ எதுவுமே சொல்லித்தரப்போறதில்லை. ஒரு சின்ன புரிதல் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரணும் நம்ம மனசோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசு இல்லாதவங்க யாரா இருக்காங்களா? யாருமே கிடையாது. இந்த மனசுல வர்றதை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். மனசுல எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, ஏதோ ஒரு சூழ்நிலை கோபம் வருது சிலருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பிடித்தது வேற பிடிக்காதது வேறையா இருக்கு. சில பேருக்கு கல்வி பிடிக்கல, சில பேருக்கு கல்வி பிடிச்சிருக்கு ஆனா படிக்க முடியல. இப்படி பல வகையில நம்ம இருக்கிறோம். நம்ம இது எல்லாமே நமக்கு மனசுல வர்றதுதான். இதெல்லாமே பிடிக்குதுங்கிறதும் மனசுதான், பிடிக்கலங்கிறதும் மனசுதான். அப்ப இந்த மனசை பத்தி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த பொருளை பத்திய நாலேஜ் நமக்கு தெரிஞ்சு பயன்படுத்தினாதான் நம்ம சரியா பயன்படுத்த முடியும். ஒரு வண்டி ஒரு வாங்குறோம் அப்படின்னா வண்டி எப்படி இயக்கணுங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம பயன்படுத்துறது சரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரலும் மனசோட இருக்கிறமே மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சாதானே அது வரக்கூடிய விருப்பங்களை எப்படி நிர்வாகம் பண்ணணும், வெறுப்புகள் எப்படி நிர்வாகம் பண்ணணும், நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை எப்படி நிர்வாகம் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கோம். அந்த சூட்சுமத்தை தான் அது ரகசியமா இருந்தது ஆனா ரொம்ப சிம்பிளானது. இந்த ட்ரூத்தை தான் உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால இதை வந்து ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த ட்ரூத் உங்க வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் நமக்கு வரும். நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். பல பிரச்சனைகளை ஈஸியா கடக்கிறதுக்கு இந்த இந்த வந்து இந்த புரிதல் வந்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப பயந்துடும். அதனால அதை தான் உங்ககிட்ட நான் பேச போறோம். அதை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு நாம வந்து உங்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம எப்படி பாக்குறதுங்கிறத பார்ப்போம். இப்ப அந்த என்ன புரிதல், அந்த ட்ரூத் என்னங்கிறத சரவணன் அவர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள்லாம் வந்து ஒரு மிகவும் ஒரு இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாள், ஒரு மிக ஏன்னா இதுவரையிலும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை பகவத் மிஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது உங்கள் ஸ்கூலில் தான். அதனால பகவத் மிஷனுடைய இந்த பள்ளிக்கூடத்தில் தொடங்குறதுக்கு முதல் முதல் காரணமாக இருந்தது பொன்னமராவதி ஸ்கூல் தான். அதனால இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரையும் நான் தலை வணங்கி கேட்டுக்கிறேன். அதனால இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை பற்றிய புரிதல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே உடம்பு எல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் தானே குழந்தைங்களே, உங்களுக்கு எல்லாம் உடம்பை பற்றி நல்லா தெரியும். அதாவது உடலில் வந்து ரெண்டு வகையான ஆக்ஷன் இருக்குது, இன்வால்வன்ட்ரி ஆக்ஷன், வாலண்ட்ரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அது என்ன இன்வால்வன்ட்ரி ஆக்ஷன், வாலண்ட்ரி ஆக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ உங்க இன்னர் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது இல்லை, பிசிக்கல் பாடியில் இன்னர் ஆர்கன்ஸில் வந்து ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, பிளட் சர்க்குலேஷன், இது எல்லாமே நாம் ஏதாவது டீல் பண்ணுறோமா இல்லை அதுவா இயங்குதான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிறந்ததுலேருந்து கடைசி ஸ்டில் டெத்து வரும் அது வந்து கண்டினியூஸாக ஆட்டோமேஸாக இயங்கிக்கிட்டே இருக்கும். அது வந்து இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அது வந்து ஒரு ஒரு நேச்சுரல் இயக்கம் மாதிரி. இன்னொன்று வந்து நாம்லாம் வந்து இப்போ இந்த கை கால் நம்ம வந்து வெளிப்புற உறுப்புகள் கண் காது இதெல்லாம் வச்சு நம்ம பயன்படுத்துறதுங்கிறது நம்மளாம் பயன்படுத்துறது. இப்போ வந்து ஹார்ட் வந்து லங்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாக இயங்குறது, ஆனால் இந்த கண் காது கை இதெல்லாம் இந்த வெளிப்புற கருவிகளை வச்சு நமக்கு தேவையான வேலைகள் செய்துக்கிறோம் பார்த்தீங்களா. இது வந்து வாலண்டரியா நம்ம வந்து நம்ம நாலேஜை பயன்படுத்தி செய்யறதுக்கு பேர் வாலண்டரி ஆக்ஷன். ஒன்று வந்து இன்வாலண்டரி ஆக்ஷனில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே வந்து நம்ம வந்து நீங்கள் என்ன தான் நாலேஜாக இருந்தாலும் உங்கள் ஹார்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ, லங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதோ, உங்கள் பிளட் சர்க்குலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதோலாம் உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா அது வந்து நேச்சுரலுடைய ஃபங்க்ஷன், அங்கே வந்து நமக்கு ஒர்க்கே பண்ணவே முடியாது. நம்மளுடைய எஃபோர்ட் எல்லாமே நாமளா செல்கிற வாலண்டியர் தான். நம்ம வந்து கையை இயக்கலாம், காலை இயக்கலாம், அதை வச்சு என்ன வேலை செய்யலாமோ செய்யலாமோ தவிர நம்மளுடைய இன்னர் ஆர்கனில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. தானியங்கி மண்டலம்னு நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க, அட்டானமஸ் நர்வஸ்ன்னு கூட நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் தான் இருக்கும். சரி, இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, உடலில் மட்டும்தான் இப்படி இருக்கா, மனசில் இப்படி ஒன்று இருக்கா இல்லையா,
இப்படிங்கறதுதான் இப்ப உங்க கொஸ்டின். உடல் இருக்குதுங்கிறது நீங்க எல்லாருமே சயின்ஸ்ல பாடமா படிச்சிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். எஸ் அப்படின்னு நீங்களே எல்லாருமே அக்ரி பண்ணிட்டீங்க. ஆமா, என்னுடைய அக உறுப்புகள், என்னுடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது ஒரு நேச்சுரல் ஃபங்க்ஷன், அங்க எனக்கு எந்த வேலையும் இல்லைன்றது உங்களுக்கு நல்லா புரியுது. வெளியில இருக்கிற அத்தனை கருவிகளையும் ஆர்கன்ஸையும் நீங்க தான் இயக்குறீங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுது. ஒரு பார்ட் ஓகே. மனசுலையும் இப்படிதான் இருக்கா, மனசுல இதே மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன். அப்போதான் உங்களுக்கு வந்து மனசுல இப்படி இருக்குதா அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். மனசே என்னன்னு தெரியல, அதுல ரெண்டு வகையான ஃபங்க்ஷனா, என்ன சார் குழப்பறீங்க? உடம்புது வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, ஆனா மனசுன்னே ஒண்ணு இருக்குதானே ஒரே கன்ஃபியூஷனா இருந்துட்டு இருக்குது. நீங்க அதுல வந்து ரெண்டு வகையான ஃபங்க்ஷன், ஒன்னு வந்து வாலண்டரி இன்வால்வெண்ட்ரினா ஒண்ணுமே புரியலீங்களே அப்படின்னு நீங்க ஆதங்கத்தோட கேட்கறது என்னால நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு எல்லாம் தாட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னொன்று திங்கிங், ரெண்டு வார்த்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன? நான் வந்து நானும் இல்லை, பெரும்பாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தாட்டும் திங்கிங்கும் ஒன்று தான்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தாட் வேற, திங்கிங் வேற அப்படிங்கிறத டிவைட் பண்ணி வேறுபடுத்தி பார்க்கவே பலருக்கு தெரியவே இல்லை. இந்த ரெண்டு வேர்டும் மிக மிக பவர்ஃபுல்லான வேர்டு. இந்த ரெண்டு வார்த்தையிலேயே போதும் ஒட்டு மொத்த மைண்டோட ஃபங்க்ஷனை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான், அதை தான் நம்ம பகவத்தையான் ஒருத்தங்க காமிச்சாங்க இல்லையா, அவங்க மூலியமா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது என்ன சார் தாட்டு, அது என்ன திங்கிங் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல இன்வாலண்ட்ரி ஆர்கன் ஃபங்க்ஷன்னு சொன்னோம்ல, அது மாதிரி உங்களுக்கு வர்ற தாட்டுன்றது உங்களுக்கு வர்றப்ப தெரியுமா, வந்த பிறகு தெரியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தாட்டுமே உங்களுக்கு தெரியும் போது வந்த பிறகு தான் எனக்கு இந்த தாட் வந்திருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களோ தவிர, வர்றதுக்கு முன்னே எனக்கு இந்த தாட் வந்திருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை அடுத்தது எனக்கு இந்த தாட்டு தான் வரும் அப்படின்னு உங்களால் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு அடுத்தது வந்து ஒரு மகிழ்ச்சியான தாட்டு தான் வரும், இல்லை அடுத்து எனக்கு கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு முன்னாடியே உங்களால கன்ஃபார்ம் பண்றதுக்கு எந்த வாய்ப்பா அது இருக்குதா நீங்க பாருங்க. நிச்சயமா கிடையாது. எல்லா தாட்ஸுமே உங்களுக்கு அரைஸ் ஆன பிறகுதான் உங்களுக்கு வந்து எனக்கு இப்படி ஒண்ணு வந்திருக்குதுன்னு தான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ தவிர, வர்றதுக்கு முன்ன இப்படிதான் வந்துருக்கு இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களால கன்ஃபர்மேஷனா எதுவுமே சொல்லவே முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம இன்வாலண்டரி ஆர்கன் ஃபங்க்ஷன் இருக்குதோ அதே சேம் தான் தாட்டோட கண்டிஷன். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்த பிறகு மட்டும்தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ தவிர, வர்றதுக்கு முன்னே என்ன வந்ததுங்கிறது நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியவே முடியாது. அதே மாதிரி நாம பார்த்து ஒரு தாட்டை புல் பண்றதோ ஷார்ட் பண்றதோ எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா அதெல்லாம் வர்றதுன்றது நேச்சர். இப்ப வந்து ஹார்ட்ல போய் நீங்க ஏதாவது செய்ய முடியுமா? உங்களுடைய எஃபர்ட்டை பயன்படுத்தி உங்க ஹார்ட்டோ லங்ஸ்லயோ பிளட் சர்க்குலேஷன்ல ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போல உங்களோட தாட்டோட ஃபங்க்ஷனில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து நேச்சுரல். அப்போ வந்து தாட்னா இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். இன்னொரு வார்த்தை வந்து திங்கிங் அப்படின்னு சொல்றோம். அது என்ன திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு யானையை வந்து பற்றிய ஒரு தாட்டு நேச்சுரலாக வருது. நீங்கள் எந்த இதில் நீங்கள் பாட்டு சும்மா உட்காந்துருக்கிறீங்க, எலிஃபண்ட்டை பற்றி ஒரு தாட் வந்துச்சு. வந்த உடனே நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு 16 வயசுன்னு வச்சுக்கிங்க, 16 வயசில் நீங்கள் எலிஃபண்ட்டை எத்தனை வாட்டி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து கோயிலில் யானையை பார்த்துருக்கலாம், சர்க்கஸில் யானையை பார்த்துருக்கலாம், அப்புறம் எங்கேயாவது வைல்டு ஜூக்கு எங்கேயாவது போகும்போது அங்கே நீங்கள் யானையை பார்த்துருக்கலாம். இப்படி வந்து யானையை பற்றி இதெல்லாம் இவங்க எங்களுக்கு இவங்களுக்கு எங்கே பதிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டில் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மெமரியில் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயங்கள் பதிஞ்சிருக்கு. இப்போ வந்து எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. வந்த தாட்டை நீங்கள் வந்து 3 மெமரி உங்களுடைய லைஃப்பில் நடந்த மெமரி, ஒரு கோயிலில் பார்த்தீங்க, ஒரு சர்க்கஸில் பார்த்தீங்க, ஒரு வைல்டு ஜூவில் பார்த்தீங்க, இப்போ 3ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுங்கிறது வந்து இது வந்து நேச்சுரலாக வரல, நீங்கள் சேர்த்து வச்சிருந்த மெமரியிலிருந்து இதை நீங்கள் வந்து டிஸ்கவர் பண்ணுறீங்க. இப்படி முடிவு பண்ணிட்டு அடுத்தது யானையை பார்க்கணும்னா, சரி நாம் அடுத்தது யானையை பார்க்கணும், ஒன்று கோயிலுக்கு போகலாம் அல்லது சர்க்கஸுக்கு போகலாம் அல்லது வைல்டு ஜூக்கு போகலாம், இதுக்கு எதுவும் முடிவு பண்ணி நம்ம விரும்பி போகிறதுக்கெல்லாம் நம்மளா பிளான் பண்ணுறது, நம்மளா சொல்கிறோம்ல
கை கால்கள் கருவிகளை வச்சு பயன்படுத்தி நம்மளா செய்யறதுன்னு சொல்றோம்ல, அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை வந்து செய்துக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங். அதாவது நேச்சுரலா வர்றதுக்கு பேர் தாட்டு. வந்த தாட்ல நீங்க இவ்வளவு காலம் மெமரியா சேர்த்து வச்சிருக்கீங்களா, எத்தனையோ விஷயங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க, அந்த வந்த தாட்ல அதுக்கு ரிலேட்டடா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற மெமரியை கையில எடுத்து இன்புட் பண்ணி திங்க் பண்றதுக்கு பேரு, நீங்களா உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்து திங்க் பண்றதுக்கு பேர் திங்கிங். இங்க வந்து அதான் சொல்ற வாலண்டரி இன்வாலண்டரி சொன்னோம் இல்லையா, தாட் அப்படிங்கிறது இன்வாலண்டரி, திங்க் அப்படிங்கிறது வாலண்டரி. உடல்லையும் ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் இருக்குது, மனசுலையும் ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த இன்வால்வென்ட்ரி ஆர்கனிசத்துலேயோ இன்வால்வென்ட்ரி தாட்ஸ்லேயோ நாம் எந்த விதமான வேலையும் நமக்கு கிடையாது, அங்கே நமக்கு எந்த பார்ட்டுமே இல்லைன்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும், பாதி பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகிடும். நமக்கு ஒர்க் இருக்கிற இடமே நாமளாக செய்கிற வாலண்டரி ஃபங்க்ஷன்லேயும் திங்கிங்கில் மட்டும்தான் நமக்கு ஒர்க்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இதை வந்து இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வெவ்வேறு வகையில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக சொல்ல போகிறோம். அப்போ உங்களுக்கு ஓ இதை தான் சொன்னாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதனால் நம்ம ரொம்ப இதை வந்து பெரிய கிளாஸாக எடுக்காமல் ஒரு ஒரு அறிமுகம் மாதிரி சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம வகுப்புக்கு போயிடுவோம். இதை நீங்கள் ஒரு ஐடியாவில் வச்சுக்கோங்கம்மா, வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ரொம்ப அதி அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க அந்த மனசுங்கிறத என்னன்னு பத்தி. சோ அஸ் எ டீச்சரா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்க வந்து எலஃபென்ட்னு சொன்னாங்கல்ல, இப்ப நம்ம மனசுல தலையோ தளபதியோ மனசுல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், தளபதி வந்தாச்சு மனசுல, அப்போ அடுத்தது என்ன படம் நடிக்க போறோம், ஐயோ மாஸ்டர் இன்னும் வெளியே வரல, இப்ப என்ன பண்ண அப்படின்னு நீ அதை பத்தியே திங்க் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அது திங்கிங். ஆனா வந்தது யாரு, தளபதி மனசுக்குள்ள வந்தார். ஏ தலை ஃபேன்ஸ் இருந்தா கோவப்பட்டுறாதீங்கப்பா, தலையும் வந்திருக்காருனே வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் சேர்த்தே வந்துட்டாலும் நீ அவங்கள பத்தியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டனா அது திங்கிங். ஆனா நீனா கொண்டு வரல, அதுவா வந்துச்சு, அததான் சொல்றாங்க, அதுவா வந்தது வந்து தாட்டு, அதை நம்ம திங்க் பண்ணி அதை வந்து பெருசு பண்றது. இது வந்து ஜாலியா இருக்கும் போது ஒண்ணும் தெரியாது, சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில மறக்கணும்னு நினைப்போம், அந்த டைம்ல வந்துட்டானா நமக்கு வந்து என்ன தோணுனா, ஏன் நான் இதே நினைச்சிட்டு இருக்கேன், ஏன் வெளியே வரமில்ல. நீங்க வேற 12th கிரேட்ல இருக்கீங்க, உங்க மனசுல உங்ககிட்ட இருக்கணான்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சரி அதை தனியா டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகேயா, சோ இப்ப வந்து அடுத்து நான் என்னோட உங்க சார்பா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப நாங்க டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறோம், இதுல வந்து எல்லாருமே கவனிக்கிறாங்க, அதுல ஒருத்தர் வந்து நல்லா கவனிச்சாலும் அதுல விளையாடவும் செய்யறாங்க, நல்லாவும் கவனிக்கிறாங்க. இந்த இதுல வந்து ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வராரு, ஒருத்தர் வந்து ஏன் செகண்ட் ரேங்க் வராங்க. சோ இந்த தாட் வந்தது இவருக்கும் படிக்கணும்னு என்ன இருக்கு. சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்கலாம், எப்படியும் கீதான்னு ஒரு பேரும் இருக்கதான் செய்யும், வைஷ்ணவி இப்ப பேசினாங்க அவங்களே எடுத்துக்கலாம், ரெண்டு பேருமே ஸ்போர்ட்டிவா இருக்காங்க, படிக்கணும்னு எண்ணமும் இருக்கு விளையாடணும்னு எண்ணம் இருக்கு. இதுல ஒருத்தர் வந்து படிச்சே மறுநாள் அந்த எக்ஸாம் எழுதும் நல்லா எழுதுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து விளையாட போயிடுறாங்க, ரெண்டு பேருக்குமே அந்த ரெண்டு எண்ணம் வருது, இங்க என்ன நடக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. வைஷ்ணவியா அவங்க கிட்டதான் கேக்குறோம் சார், ஆக்சுவலா வந்து ஏன் வந்து ரெண்டு பேத்துக்கு ரெண்டு தாட் வருது, ஏன் ஒருத்தங்க படிக்கிறாங்க, ஏன் ஒருத்தங்க விளையாட போறாங்க, ஏன் ஒருத்தங்க விளையாடத்துல ஆர்வமா போகுது, ஏன் ஒருத்தங்க படிக்கிறாங்கிறதுக்காக கேள்வி கேட்கறாங்க. இந்த தாட் ஒன்னா வந்தாலும் அது தேர்ந்தெடுக்கிற விஷயம் ஒன்று இருக்கு. நமக்கு வந்து என்ன தாட் எல்லாத்துக்கும் எல்லா விதமான தாட் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். நீங்க சொன்ன மாதிரி தலைப்படம் வந்திருக்கு பாக்கணும், தளபதி படம் வரப்போதா அதை பத்தி திங்கிங், எல்லா தாட்டும் வந்துட்டு தான் இருக்கு. எல்லா தாட்டும் வர்றத நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒரு தகுதி நமக்கு இருக்கு, தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான் பண்றோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு சிட்டவுட்ல உட்காந்துருக்கோம், வீதியில வந்து காய்கறிக்காரன் போறான், பின்னாடி வந்து மளிகைக்காரன் போறான், பழங்கள் போகுது, எல்லாமே போயிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ அவங்க தான் கூப்பிடுவோம், எல்லா வீதியிலையும் இதே தான் போறாங்க, பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க சொன்ன மாதிரி கீதா ஒரு வீடு, வைஷ்ணு ஒரு வீடுன்னு வச்சுக்கங்க, பக்கத்து பக்கத்து வீட்டுல ரெண்டு வீதி ஒண்ணுதான் போயிட்டு இருக்கு. வீதியில கீதா வந்து எனக்கு வந்து வெஜிடபிள் வேணும்னு வெஜிடபிள் காரங்களை கூப்பிட்டுக்கிறாங்க, அவங்க வராங்க. வைஷ்ணு வந்து எனக்கு வந்து மளிகை பொருள் வேணும், மளிகை பொருளை கூப்பிட்டு மளிகை பொருள் வரும், இல்ல எனக்கு வந்து
பொம்மை வேணும் பொம்மைக்காரன் போறான், பொம்மைக்காரனை கூப்பிட்டாலும் யார் யாரை கூப்பிடுறாங்களோ யாரை யாரை எந்த எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுக்குதான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப நம்ம தாட் காமனா எல்லாத்துக்கும் எல்லா தாட்டும் வரும், என்டர்டைன்மெண்டா இருக்கணும்னு வரும், இல்ல படிக்க வேண்டிய வேலை இருக்கேன்னு வரும், இல்ல வந்து எக்ஸாம் இருக்கு என்ன பண்றோம், எல்லா தாட்டும் வரும். இவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்கிறத பொறுத்துதான் அவங்க அதை செயல்படுத்த போறாங்க. ஸோ தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், முடிவெடுக்க வேண்டியது நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து அதை முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை நம்ம அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தாட்னா எல்லாமே வரும். நாம எதை தேர்ந்தெடுக்கணும், எது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம், இந்த சூழ்நிலை எது முக்கியங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அதை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, சோ அதனாலதான் வந்து எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்களா? ஆமா, எண்ணங்கள் தான் வாழ்க்கை. என்ன அதாவது எண்ணம்னா நாம வந்து தாட் சொல்றோம் இல்லைங்களா, திங்கிங் தான் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. சரி, நம்ம சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறதா, சூஸ் பண்றது தான், நம்ம சூஸ் பண்ணி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதுதான் வாழ்க்கையா மலருது. ஓகே, சோ இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது மனசுனா அங்க ரெண்டுமே தாட்ங்கிறது தானா வருது, அதை நான் வந்து திங்கிங்கா பண்றது வந்து நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அது திங்கிங் ஆகுது. எனக்கு தேவையான வேலை ஏதாவது இருந்தா நான் சூஸ் பண்ணிக்கிட்டா என் லைஃப் வந்து சூசிங்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க. சரியா, எனக்கு ப்ரையாரிட்டினா அதாவது முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும். சரி, இப்ப வந்து ஒரு படிக்கணும்னா அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், விளையாடணும்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க, ரைட்? சோ இந்த மாதிரி நம்ம ப்ரையாரிட்டி இதுவும் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயமும் பஞ்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயமும் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அதுக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து என்னன்னா, ஒரு விஷயம் இத வந்து இப்ப மனசை எப்படி அணுகணும், அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு காட்டினாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கிளிப்பிங் போட போறோம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க, போடுங்க சார். பாபுலா சார், இல்ல வரல, வரலையா? ஓகே, ஒன் மினிட் வா. அணுகுமுறை. இப்ப மனசை நம்ம எப்படி அணுகணும்னு சொன்னாங்க, ஸ்கூல்ல வந்து உடலை பத்தியான அணுகுமுறை. நீங்க வந்து இப்ப உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி, உங்க டீச்சர்ஸ், உங்க பிரின்சிபல் எல்லாருக்கிட்டையும் எப்படி ஒரு அணுகி பண்ணணும்னு ஒரு ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், காட்டுக்கு ஏன் வந்து ராஜா வந்து நம்ம யார் கேட்டாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட சொல்லிடும் அது வந்து சிங்கம் தான். ஏன் காட்டுக்கு ராஜாவா வந்து சிங்கத்தை வச்சாங்க? வளர்ந்த ரொம்ப உயரமான ஒட்டக சிவிங்கி கிடையாது, ஆனா சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கிற யானை கிடையாது, அதையும் தாண்டி ரொம்ப அழகா இருக்கிற மயில் கிடையாது, அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எதையுமே ஒரு இதா செய்யற குள்ளநெறி கூட கிடையாது. ஏன் காட்டுக்கு ராஜாவா வந்து சிங்கத்தை வச்சாங்கன்னு தெரியுமா? அது ஏன் தெரியுமா? அதோட ஆட்டிடியூட், அதோட அணுகுமுறை. அது என்ன பண்ணும் தெரியுமா? எந்த மிருகமும் நேராதான் பார்க்கும், ஆனா சிங்கத்துக்கு மட்டுமே தன்னோட ரெண்டு கண்களாலையும் இந்த சைடும் லெப்ட் அண்ட் ரைட் பார்க்கக்கூடிய தகுதி உண்டு. ரெண்டாவது, அது தனக்கு வேண்டியதை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதத்தை போட்டுட்டு போயிடும் அப்படியே. சோ ஒரு சிங்க வேட்டைன்னு ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் அதை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும். அதனாலதான் காட்டுக்கு வந்து ராஜாவா அதோட ஆட்டிடியூடாலதான் ஒரு மனிதன் வந்து ஒரு மிருகமே அந்த மாதிரி தீர்மானிக்கும் போது நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து அணுகுமுறையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம தப்பு பண்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு சினிமா மட்டும் இல்ல, உங்க கையில இருக்கிற இப்ப இந்த போன் மூலியமா தான் நாங்க இந்த யூடியூபோ இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லா மூலியமா தான் நான் உங்களை பாத்துட்டு இருக்கோம். சினிமானா முதல்ல எப்படி வந்ததுன்னு முதல்ல தெரியணும். சோ சினிமானா முதல்ல எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்துல வந்து உழைப்பு வந்து அதிகமா இருந்தது. அப்போ வந்து கொஞ்சம் இளைப்பாறதுக்காக, கொஞ்சம் அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கூத்துங்கிறத ஒரு விஷயத்த நடத்தினாங்க. அந்த கூத்து நடத்தும்போது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் பார்க்க பார்க்க பீப்புள் நல்லா என்கரேஜ் ஆறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அதுக்குன்னு அந்த கிராமத்திலயோ அந்த இடத்துல ஒரு தனியா ஒரு இடத்தை ஒதுக்கி அங்க கூத்து கூத்து நடத்தினாங்க. அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டமா வர 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 அது திரையரங்கமா ஆச்சு. இப்போ நம்ம கைக்குள்ள வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த அணுகுமுறை, நம்மளோட அணுகுமுறை இப்ப இந்த போனை எப்படி ஹேண்டில் பண்றதுல பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இருந்த
டைம்ல இருந்த அந்த சினிமா எப்படி இருந்ததுங்கிறதுக்கு உனக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண வென் டயக்ராம், நீங்க எல்லாம் செட்ஸ் தியரி செட் தியரின்னு மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்க, அதை கொஞ்சம் பார்க்கலாம். அந்த ஸ்லைட் பண்ணுங்க சார், போடுங்க சார். பாத்தீங்கன்னா கரெக்ட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ உழைப்பு அதிகமா இருந்தது, வெற்றி உழைப்பு நிறைய இருந்தனால வெற்றி கிடைச்சது. உணவு தயாரிப்பு பண்ணாங்க, உணவு இது பண்ணாங்க, நல்ல உணவு சாப்பிட்டாங்க, அதனால ஆரோக்கியம் இருந்தது. அடுத்தது அந்த இதெல்லாம் உழைப்பும் உணவும் கொடுத்ததுனால சேமிப்பு நிறைய பண்ண முடிஞ்சது, அதனால பாதுகாப்பும் இருந்தது, அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை பத்தியான ஒரு பயம் இல்லை. இப்போ சினிமாங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட இதுல அந்த இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல மட்டும்தான் இருக்கு, அப்போ அவ்வளவு சின்ன ஒரு பகுதியா தான் அவங்க வாழ்க்கையில இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா சார்? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது ஃபுல்லா சுத்தி இருக்கு, நம்ம நடுல இருக்கோம். யூடியூப், சினிமா, ட்விட்டர், கூகுள், டிக்டாக், எல்லாத்துக்கும் உள்ளதா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நான் ஆனா உண்மையில உங்க எல்லாரையுமே ரொம்ப தலை வணங்குறேன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி சமயத்துல கூட நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க பாருங்க. நீங்க தான் எங்களை விட ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைகளே இல்லாம நாங்க படிச்சது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இவ்வளவுத்தையும் சுத்தி ஒரு குழந்தை படிக்கிறான், ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னா உண்மையிலே நீங்க வந்து கிரேட் கிரேட் வெரி கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களை வந்து பாராட்டுவேன். பட் ஸ்டில் இதுல வந்து ஒரு சாரார் படிக்கிறீங்க, ஒரு சாரார் வந்து இது என்னதுன்னு தெரியாம, இதோட உண்மை நிலை தெரியாம நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த உண்மை நிலை தெரியாம அதுக்குள்ளேயே வீழ்ந்து கிடக்குறீங்க. சோ அந்த வீழ்ந்து கிடக்கிறதா வந்து உங்களால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா, இப்போ உங்களோட தங்கச்சியோ தம்பியோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு கார்ட்டூன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்க தம்பி உங்ககிட்ட கேக்குறான், பாரு அதுல நடக்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த செவருல ஏறி அந்த ஃபேன்ல சுத்தி அந்த டியூப்லைட்ல தொங்கி என் கீழே வரணும் அப்படி நீ செய்யின்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க? டே அது கார்ட்டூன்டா, அது நடக்கிறதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் அனிமேஷன்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம தம்பிக்கோ தங்கச்சிக்கோ சொன்ன நம்ம என்ன பண்றோம், நடக்கிறது உண்மையிலே சினிமால பாக்குற எல்லா விஷயமே வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருங்க, உங்களை வந்து அது கூட ரிலேட் பண்ணிருங்க. அங்க ஒரு நடிகர் வந்து நடிக்கிறாருன்னா அவர் இன்னொருத்தரோட கற்பனைக்கும் இன்னொருத்தரோட எண்ணங்களுக்கு நடிச்சிட்டு இருக்காரே தவிர, அவர் வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த கதாபாத்திரம், அதான் அந்த கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கிறாரு அவர். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி பார்த்து நம்மளோட அடையாளங்களை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் முத கேட்ட க்வெஸ்சன் என்ன தெரியுமா, ஏன் படிக்கணும்னு நான் கேட்டேன். அதாவது இன்னைக்கு இந்த இதுல இருக்கிறதுல பாருங்க, உங்க ஜீவானந்தம் சார் வந்து பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கம்பராஜன் சார் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. பூங்குழலி நீங்க வந்து போன் எடுத்து பேசும்போது நீ எங்க அம்மா பேரு தான் பஸ்மா, ஏன் பேர் வந்து பூங்குழலின்னு நீங்க சொன்னீங்க. சார் ஐ எம் கரெக்ட், அதுதான் நினைக்கிற பேர், அதான் நினைக்கிறேன். சோ பூங்குழலி உங்களோட அடையாளத்தை நீங்க நிலைநிறுத்த பாக்குறீங்க, அதாவது அம்மா பேரா இருந்தாலும் அது ஏன் பேரு அப்படின்னு நீங்க அடையாளத்தை நிலைநிறுத்த போறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்கு. நான் ஒரு டீச்சர், நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு இது, இந்த அடையாளத்தை தேடுறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அந்த படிப்புல வந்து கல்வி அறிவு ரொம்ப முக்கியம், அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம், அதை தாண்டி பகுத்தறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுத்தறிவுனா அந்த சினிமால நீ என்ன பண்ணணும்னா, இப்ப பாக்கலாம், நான் சினிமா பாக்காதீங்க அதை பாக்காதீங்கன்னு சொல்லல, பார்க்கும்போது அதுல உண்மையான மறுபக்கத்தை பாரு. இப்ப ஒரு யூடியூப்ல ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து நயன்தாரா மாதிரியே வந்துட்டு தன்னோட, அவ அந்த மாதிரி இல்ல ஆனா அந்த அளவுக்கு மேக்கப் போட்டு நயன்தாரா மாதிரியே ஆயிருக்காங்க. ஏன் உங்க அடையாளத்தை அழிச்சுட்டு நீங்க வந்து இன்னொருத்தங்களோட முகத்தை நீங்க கொண்டு வரணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து சினிமாவால நீங்க நிறைய இம்பாக்ட் ஆகுறீங்க, அது உங்களை தெரியாம நடக்குது. அது நகைச்சுவை, அது வந்து பாக்குறோம், பார்த்துட்டு வெளியே வந்துடுறோங்கிறது இல்ல, அதை அதே மாதிரி ஹேர் கட் பண்றது, அதே மாதிரி பேசுறது, அதே ஸ்டைலுக்கு வர்றது பண்ணலாம், தப்பு கிடையாது. ஹேர் கட் பண்றது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவங்க வச்சிருக்கிற உணர்ச்சிகளை நீங்க கொண்டு வரும்போது அது தவறான பழக்கத்தை ஏற்படுத்தும். நான் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் போனேன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்து காக்கி சட்டை போட்டு அவர் அந்த படத்துல வந்து நடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், நமக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா நானும் ரசிக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த திரையரங்கத்துக்குள்ள நம்ம சவுண்டு போட்டோ இல்ல சவுண்ட் இல்லாமயோ ரசிச்சு ரசிச்சு அவரை பாக்கலாம். அது என்ன ஆகுதுன்னா, அதே நீ பார்த்த அதே காக்கி சட்டை போட்ட அந்த நடிகர், நான் மிஞ்சி மிஞ்சி போனா உலகத்துல நடக்கிற நிஜ வாழ்க்கையில நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாருன்னா, என்ன யூடியூப்லயோ இல்ல வேற எதுலயோ சோசியல் மீடியால வந்து பேட்டி தான் கொடுப்பாரு அவர். அதுக்காக போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி யாருக்காகவும் நிக்க மாட்டாரு. அப்போ அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம், அது வந்து ஒரு பிம்பம் தான்,
அவங்களோட பார்ட்ட பார். இப்ப நீ அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். இப்ப நிறைய பேர்கிட்ட இப்ப அவங்க வந்து நடிகர்களா இருந்தாலும் அவங்களோட பேக் பார்ட்ட பார், அவங்களோட அவங்களோட கதாபாத்திரத்தை பார்த்து தான் நீ இம்ப்ரெஸ் ஆகுற. ஒருத்தர் அவ்வளவு தூரம் நடிக்கிறாரு, இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா அவங்க எதனால ஜெயிச்சாங்க, அவங்க கிட்ட என்ன திறமை இருக்கு. நீங்க அடிக்கடி சொல்லுங்களா நாங்க வேற லெவல், அந்த வேற லெவல் அவங்க எப்படி இருக்காங்கன்னா நம்மளும் அந்த வேற லெவலுக்கு ஆகும். நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும். நீ யாரு, இந்த இடத்துல யாரு, நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் எங்களை தவிர நீங்க ஒரே ஒரு பேராலதான் கேட்கப்படுறீங்க. உங்களோட பெயர் மட்டுமே உங்களுக்கு அடையாளமா இருக்கு, இருக்கக்கூடாது. டாக்டர் இல்ல இன்ஜினியர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு பிசினஸ் மேன், எதுனாலுமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களோட அணுகுமுறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அணுகுமுறைனா இது என்ன சொல்ல வராங்க, இந்த அது பிலிமா இருக்கட்டும், அது பாடமா இருக்கட்டும், நீ கல்வியில இருக்கட்டும், இது என்ன இந்த மேடம் என்ன சொல்ல வராங்க, புரியலையா, அவங்க கிட்ட கேளு, மறுபடியும் மறுபடி கேளு. கேட்கறதுனால நமக்கு வந்து நிறைய அறிவு வளருமே தவிர நம்ம வந்து கீழே போக மாட்டோம். சப்போஸ் இப்ப யாருக்காவது புரிஞ்சிருக்கு, அவங்க இந்த லெவல்ல இருக்காங்க, நமக்கு புரியல இந்த லெவல்ல இருக்கோம், நம்ம கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட அந்த தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்க நம்மளும் அவங்க லெவலுக்கு ஆயிடுவோம். சோ அந்த விஷயத்த இது பண்ணாம நீ வந்து மறுபடியும் மறுபடியும் உன்னோட கேள்விகளை உள்ளே வச்சிருக்கும் போது நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. சரி, இப்ப இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும், மேம் எப்படி நாங்க அதை பாக்குறது, பகுத்தறிஞ்சு பாக்குறதுனா என்ன, அதோட அணுகுமுறை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிறைய விளம்பரங்கள் பாக்குறோம், ஆடு நிறைய பாக்குறோம், அதுல பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ உங்க தாத்தா பாட்டி இல்ல அப்பா அம்மா ஏதாவது ஒரு வகையில் நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு காதுல ஏறவே ஏறாது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு நம்ம தலைவன் சொல்லலைல்ல, நம்ம தலைவி சொல்லல, எப்படி ஏறும்ல. சோ அந்த மாதிரி நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஹார்லிக்ஸ்க்கும் பூஸ்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆடு வருது. ஆனா அந்த பொருளை வாங்கி நீ ஒரு வருஷம் பத்து வருஷம் வச்சிருந்தாலும் அது இருக்கத்தன்மை தான் கொடுக்குமே தவிர அதுல ஒரு புழு பூச்சி கூட உருவாகாது. ஆனா அதே இது உங்க அம்மா திரிச்சு வச்சிருக்கிற கோதுமை மாவுலையும் ராகி மாவுலையும் வத்தல் பொடியிலையும் திறந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு அப்படி பூச்சி பறக்கும். அப்ப ஒரு உயிர் வாழக்கூடிய இடம் இருக்கிறதா வந்து ஒரு நல்ல பொருள். இது கூட இதுதான் பகுத்து அறிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிறது. நீ சாப்பிட சாப்பாடுல நீ படிப்பு வேற பிராக்டிக்கல் லைஃப் வேற நினைக்காது. ஒவ்வொரு இடத்துலயும் அப்ளை பண்ணிப்பாரு. நீ பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தேன்னா பண்ணு, இது எதனால வந்திருக்கு, இது எதனால, இது கெமிஸ்ட்ரி என்னவா இருந்தாலும் சரி, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நீ படிக்கிறதன் இருந்தா நீ அதை அப்ளை பண்ணிதான் ஆகணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி இல்லை, நம்ம வந்து இந்த வெளியில காட்டுற அந்த சினிமாங்கிற பிம்பம் அவங்கள கூட எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, அந்த பிம்பத்தை பார்த்து நம்மளே நம்ம வந்து மாத்திக்கிறோம். நிறைய டைம் நம்மளோட ப்ரெஷியஸான டைமை வந்து இந்த மாதிரி யூடியூபோ இதுலயோ நிறைய வந்து நம்மளை மறந்து உள்ள போயிடுறோம். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, யூடியூபை பார்த்தீங்கனாலே அதுவே உனக்கு சொல்லும். நம்ம எதை நீ எதை இன்ட்ரெஸ்டா பாக்குறியோ அது சம்பந்தமான விஷயங்களை தான் அது உனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீ வந்து ஒரு ஒரு மேத்ஸை பத்தியோ இல்ல வேற ஏதாவது ஒரு படங்களை பத்தியோ இல்ல வேற ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை பத்தி பாத்தீங்கன்னா அவங்கள பத்தியான நியூஸே கொடுக்கும். அதே மாதிரிதான் உன் மைண்டும் நீ எதை வந்து திங்க் பண்றியோ அதை சார்ந்தே தான் கொடுக்கும். சோ நம்ம வந்து இப்ப புரிஞ்சிருச்சு, ஓகே நான் இப்ப நான் வந்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஓகே இல்ல சம்வேர் நம்ம ராங்கா இருக்கோம், ஏதோ ஒண்ணு நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ள இருக்கோம் அப்படி ராங் கடை சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு பிடியில இருக்க, ஏதோ ஒரு பிடியில நம்ம இருக்கோம். இப்ப இந்த பிடியில இருந்து எப்படி வெளியே வர, சரி நான் போனை எடுத்துட்டேன் மேம் ஆனா அதை வைக்க மனசு இல்ல, நான் என்ன பண்ண, அப்போ அங்க மனசுதான் வேலை செய்யுது. சோ இப்ப அட்டாச் ஆயிட்டோம், எதுவுமே அட்டாச் ஆகிறது ரொம்ப ஈஸி, அதுல இருந்து டிட்டாச் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டா எந்த விஷயமானாலும் சரிதான், அது கிரிக்கெட்டா இருந்தாலும் சரிதான், அது போனா இருந்தாலும் சரிதான், அதுல போன்ல யூடியூப் வாட் எவர் இட் இஸ் அதுல வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்றது சீக்கிரமா அட்டாச் ஆயிடும். ஆனா வந்து டிட்டாச்மெண்ட் என்னால ஆக முடியல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சங்கரி, நீங்க கேட்டது நல்லா புரியுது. என்னன்னா எப்படி டிட்டாச்மெண்ட் ஆகும்னு கேக்குறீங்க பாருங்க, பெற்றோர்ல என்ன சொல்றாங்க, என் பையனுக்கு கவனமே இல்லைங்க, படிக்கவே மாட்டிக்கிறான், படிப்புல கவனமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பல பேர் கேள்வி கேக்குறாங்க. ஆனா உண்மையில என்னன்னா கவனம் எல்லாத்துக்குமே இருக்கு, கவனம் இனிமே யாருக்கு மிஸ் ஆகல. படிப்புல இருக்கிறதுக்கு பதிலா செல்போன்ல இருக்கு, படிப்புல இருக்கிறதுக்கு பதிலா டிவில இருக்கு. இப்ப கவனம் வந்து இடமாறி இருக்கிறது தான் பிரச்சனை. யாருக்கும் கவனம் இல்லாம இல்ல, எல்லாத்துக்கும் கவனம் இருக்கு, ஆனா இடமாறி இருக்கு. நாம என்ன பண்ணணும், எது எதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், எல்லாருமே வந்து நீங்க ஒட்டுமொத்தமா நாம வந்து நீங்க வந்து யூடியூபே பார்க்க கூடாது, மொபைல் போனே எடுக்க கூடாதுன்னு எல்லாத்துக்கும் கண்டிஷனே போட முடியாதே, அது மிகப்பெரிய கொடுமையா இருக்கும்.
அது எங்க காலத்துக்கு பெரிய மத்தவங்க காலத்துக்கு வேணா அது இல்லவே இல்லை. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ அதை பார்க்க கூடாதுன்னா இப்படி வழி இல்லை. எல்லாமே ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி சுத்தியும் எல்லாம் இருக்கு, எல்லா சுத்தியும் ஸ்வீட்டா இருக்கு, நான் பயங்கர பசியா இருக்கேன், அப்ப வந்து எதையும் சாப்பிட கூடாதுன்னு இருக்க முடியுமா? அது மாதிரி நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? கூகுள் இருக்கு, யூடியூப் இருக்கு, மொபைல் போன் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம கவனம் என்ன ஆகுது? நம்ம எது பொழுதுபோக்குக்கு நல்லா இருக்கோ நம்ம போயிட்டு இருக்கோம். படிப்புல இருந்து கவனம் வந்து செல்போனுக்கு போயிடுது. இப்ப என்னன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஆட்டிடியூட். நம்முடைய அணுகுமுறைய எது முக்கியம், நாம ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நாம வந்து நல்லா சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எது முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும், நம்முடைய கவனத்தை வந்து இப்ப செல்போனா ஒரு காமன் நேரம் பார்த்தேன், ஓகே இந்த இன்பத்துல வந்து நம்ம ரொம்ப லைத்து போகாம அதுல இருந்து விடுபட தெரிஞ்சிருக்கணும். அந்த விடுபடுறதா எப்படிங்கறதா இப்ப கேள்வி. மகிழ்ச்சிய கூட இறக்கி வைக்க வேண்டிய நிலைக்கு நம்ம வரணும். இது வந்து நம்ம வந்து படிப்புக்கு அதிக நேரம் ஒதுக்குங்க, இதுக்கு கம்மி நேரம் ஒதுக்குங்க, இது கொஞ்ச நேரம் ஒரு டைம் பாஸ்க்காக பார்த்துட்டு ஒரு ரிலாக்ஸ். நம்ம ஒட்டுக்க படிச்சுட்டே இருந்தா பாருங்க என்ன ஆகும், போர் அடிக்கும், ஒரு மாதிரி டயர்டாகும். ஸோ அப்போ வந்து ரிலாக்ஸ் பார்த்துட்டு ஓகே இது போதும். பட் நம்ம லைஃபுக்கு நம்ம வந்து நல்ல ஸ்கோர் வாங்கணும், நல்லா படிக்கணும், லைஃப்ல நம்ம நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னா இது முக்கியங்கிறத நான் முக்கியம் எது முக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும். நம்ம எடுத்துட்டு இங்கே தான் நம்ம வந்து இதுல இருந்து விடுபட தெரிஞ்சிருக்கணும். அதாவது லயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய முயற்சியெல்லாம் வருது. இங்கே நம்ம அந்த லயத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய கவனத்தை இடமாத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இது என்ன, இதுதான் வந்து நம்ம மனசுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு இப்ப சொன்னாரு பாத்தீங்களா. அப்ப வந்து தாட் அங்க போகுது, எங்க செல்போனுக்கு போகுது. தாட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அவசியம் இல்லை. நாமளா திங்க் பண்ற திங்கிங்க நம்ம படிப்புக்கு பக்கம் கொண்டு போனோம்னா இது நிழல் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இதுவும் அங்க வந்துடும். நம்ம நிழலை ஃபாலோ பண்றதை விட நம்ம சரி பண்ணணும், நிழல் சரியாயிடும். திங்கிங்க நீங்க கவனத்தை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போனீங்கன்னா உங்க தாட்டும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெல்ப் வந்துடும். தாட்டு பின்னாடி போனோம்னா நிழல் பின்னாடியே போய் நம்ம டிச்சு விடுற மாதிரி ஆயிடும். நம்ம கரெக்டா போனோம்னா நம்ம பின்னாடி நிழல்ங்கிறது கரெக்டா வந்துடும். அது மாதிரி நீங்க கவனத்தை திங்கிங் பக்கம் கொண்டு போய் எது முக்கியமோ அது கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய தாட்டும் உங்க ஹெல்ப் வந்துடும். படிப்புல என்ன படிக்கணுங்கிறத பத்தி தாட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம சொன்னீங்க யூடியூப்ல நாம வந்து ஒரு ஒரு பழங்கள் பத்தி ஆரோக்கியமான உணவுன்னு நீங்க தேட ஆரம்பிச்சுன்னா அது சம்பந்தமான வீடியோலாம் வரும். அது மாதிரி நீங்க என்ன படிக்கணும், இது எப்படி படிச்சா நல்லா படிக்க முடியும், இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, இது யார்கிட்ட கேட்டா கிளியர் ஆகும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்களுடைய தாட்டும் இது சம்பந்தமானதான் வர ஆரம்பிச்சிடும், உங்க ஹெல்ப்புக்கு வந்துடும். ஸோ இப்படி நம்ம கவனத்தை திங்கிங்கா இருக்கக்கூடிய நம்ம கவனத்தை வந்து கரெக்டான பாதைக்கு நாம கொண்டு போறது நம்ம கையில தான் இருக்கு. தாட்டு தான் நம்ம கையில இல்லை, திங்கிங் நம்ம கையில தான் இருக்கு. அப்படி கொண்டு போனோம்னா ஈஸியா நம்ம இதுல இருந்து கவனத்தை படிப்பு பக்கம் கொண்டு போயிடலாம். சிம்பிளா ஒரு ஐடியா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இலை போட்டிருக்கோம், சாப்பாடு, குழம்பு, பொரியல், அப்பளம், இதெல்லாம் இருக்குது. ஊறுகா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஊறுகா தான் வந்து நம்மள எச்சில அதிகமா சுரக்க வைக்கிற ஐட்டம்னு வச்சுக்கோங்க. அதை நம்மளால சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியுமா? ஆனா அது வந்து இலையில ஓரமா ஒரு பக்கம் இருக்குது. அது என்னன்னா, இந்த சாப்பாடை நல்லா சாப்பிடுறதுக்கு ஒரு தூண்டுதலுக்காகத்தான் ஊறுகாய வச்சாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், மீதி இந்த ஃபேஸ்புக், இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாடுக்கு பதிலாக ஊறுகாய் ஆயிடுச்சு. நடுவுல வந்து சாப்பாடு வச்சு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பாடை வந்து ஊறுகாய் மாதிரி சைடுல வச்சுக்கிறாங்க. அதனால யாருக்கிட்டையும் வந்து ஆரோக்கியமான எனர்ஜியும் இல்லை, முக்கியத்துவமே வந்து மாறி போயிடுச்சு. அதாவது பிரதான சாப்பாடு தான் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து நம்மளை நல்லா போசாக வைக்க வேண்டிய விஷயம். அதை வந்து ஊரை, அதாவது ஊறுகாய் மாதிரி தள்ளி வச்சுட்டு ஊறுகாயை வந்து மெயினாக சாப்பாடு மாதிரி சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணாயி அல்சர் வந்து என்னென்ன வரணுமோ அத்தனையும் வரும். லூஸ் மோஷன்லேருந்து ஒன்றும் இல்லை, உடம்பு என்ன வெறும் ஊறுகாய் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ நைட்டு 12 மணி வரலும் ஃபோன் பார்க்குறான், பார்த்துட்டு எல்லாம் தூங்கினா அவன் எப்படி அடுத்த நாள் வந்து தன்னுடைய
பிரதான ஸ்டடியில என்ன அவனால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நான் அவங்கள குத்தம் சொல்லலை, அவங்க வந்து தங்களுடைய கவனம் தங்களுடைய முக்கியத்துவம் எதை நோக்கி இருக்குதுங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மெயின் அதாவது நம்மளுடைய மெயின் என்ன, நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் என்ன. என்டர்டைன்மெண்ட்ங்கிறது ஒரு லிமிட்டா வச்சுக்கிறது தப்பு இல்லை. என்டர்டைன்மெண்டே மெயின் ஆயிடுச்சுன்னா மெயின் அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகி அந்த மாதிரி போய் அளவுக்கு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நம்மளுடைய முக்கியத்துவம் எதுங்கிறத நம்ம வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம ஃபோக்கஸ நம்மளா திங்க் பண்ற ஏரியாவில் மாத்தனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்தான் இருக்கிற கவனம் நம்மளுடைய ஸ்டடி மேலேயும் நம்மளுடைய டெவலப்மெண்ட் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் வளர்ச்சிங்கிறது கேட்க தேவை, ஆட்டோமேட்டிக்காக அது நிகழ்ந்துடும். அப்படிதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க வந்து அப்போ சொல்றது பாத்தீங்கன்னா அந்த அதாவது நம்மளோட சூசிங்ல அது கொஞ்சம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்ப இன்னும் ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா வந்து எனக்கு யூடியூப்ல இருக்கிறது ரொம்ப சுகமாவே இருக்கு. அது வந்து அந்த வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு எத்தனை லைக்ஸ் கிடைச்சது, இவங்களுக்கு எத்தனை லைக்ஸ் கிடைச்சது, அவங்க நல்லா பண்ணிருக்காங்க கமெண்ட்ஸ். சோ இப்ப நான் இந்த தாட்டு போய்கிட்டே இருக்கு, நானும் கையில போனை வச்சிருக்கேன். ஆனா ஒரு டைம்ல நம்ம செய்யறது தப்புன்னு தெரியும் போது நம்ம விடுபட்டுறலாமா அதுல இருந்து? ஆமா, அப்படிதான் பண்ணி ஆகணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா என்ன நம்ம மறந்துட்டோம். புரிஞ்சதை மறந்துட்டு நம்ம ஏதோ ஒரு வகையில வந்த தாட்ல வந்து செல்போன்ல லைக் எத்தனை வந்திருக்கு, இதுக்கு என்ன கமெண்ட் வந்திருக்கு, இதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஒரு சமயத்துல நமக்கு தெரியும் இல்ல, நம்ம தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோமே, நம்ம படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கேன்னு தோணும்ல, அந்த சமயத்துல விடுபடலாம் இல்ல. எப்ப நம்ம அறிவுக்கு தெரியுதோ அப்ப விடுபட்டு நம்ம வந்து படிப்பு பக்கம் கவனத்தை செலுத்துறது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படி இதுக்காக வந்து வளர போயிட்டுமேனு கூட வருத்தப்பட வேணாம். அப்படி வருத்தப்படுறதோ கில்ட் ஆகுறதோ கூட தேவையில்லை. எப்ப நமக்கு தெரியுதோ அறிவுக்கு தெரிஞ்சோடனே அந்த அறிவுக்கு தெரியறத புறக்கணிக்காம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம படிப்பு போறதுதான் சரியானது. சோ இப்ப வந்து இப்போ நான் வந்து எடுத்துட்டேன், பாத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, அது வரைக்கும் நான் அது அந்த சுகத்துக்குள்ளேயே இருந்துட்டேன். இப்ப வந்து திடீர்னு எனக்கு தோணுது, ஐயோ நம்ம அன்னைக்கு கூட அவங்க எல்லாம் சொன்னாங்களே செல்போனை கம்மி யூஸ் பண்ணனு, நம்ம இருந்துட்டோமே அந்த ஒரு தாட் வந்த உடனே நான் வந்து அதை வச்சுட்டு எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி சொல்லும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்ப நீங்க விளக்குன எக்ஸாம்பிள் ஸோ ஊர்காவை நினைக்கும் போது இனிமே எல்லாருக்கும் செல்போன் ஞாபகம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து ஓகே, இப்ப கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் கூப்பிடலாம். இப்போ சாரும் மேடம் எல்லாம் தாட் அண்ட் திங்கிங் பத்தி ரியல் லைஃப் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதை எப்படி அதை விட்டு வெளியே வர்றது அப்படின்னு. இப்போ இந்த தாட் அண்ட் திங்கிங் பத்தி உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கேட்கலாம், இல்ல நீங்க தாட் அண்ட் திங்கிங் ப்ராப்ளம் மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு, அந்த மாதிரி கனெக்டடா ப்ராப்ளம் இருந்தா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு பேசணும். அப்போதான் அதனுடைய இவங்க பேசின கருத்து வந்து எவ்வளவு இறங்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை புரியும். இவங்க என்ன பேசுனாங்கன்னா தாட் அண்ட் திங்கிங், தாட்னா கேட்காம வருது, திங்கிங்னா நம்ம கன்வெர்ட் பண்றது, எது நம்ம லாபம் நஷ்டம் கணக்கை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சுருக்கமா சொன்னாங்க, கரெக்டுங்களா? இப்போ இந்த சரியா பார்க்கல கணக்க நமக்கு நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இது இப்போ உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டூடெண்ட் லைஃப்ல எப்படி இருக்குங்கிறது ஒன் ஆர் டூ எக்ஸாம்பிள் சொல்லணும். வாங்க நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஃபார்வர்ட் ஆன்சரைஸ் பண்ணுங்க. வாங்க, புரியலனால தப்பு இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா கேள்வி கேளுங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான், உங்களுக்கு பேசுங்க. நாம வந்து எதுனாலும் சரி கேளுங்க, இது ஒரு பெரிய வாய்ப்பு. நாம வந்து உங்களுக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன தாராளமா கேளுங்க. பூங்குழலி அவங்க கூட கேட்கலாம், யாழினி இருக்காங்க, உங்க டவுட் கேளுங்க. இல்ல இது நான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு புரியுதா, இல்ல டிஸ்கஸ் பண்ணதுல புரியலன்னா கூட நீங்க தாராளமா கேளுங்க, இல்லாட்டி நாங்க கேள்வி கேட்கறோம். வெரி குட், வெரி குட் சார் வந்து ரொம்ப. சரி, எனிவே அன்மியூட் பண்றேன். அன்மியூட் சார், கம்பராஜன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தைரியமா கேளுங்கப்பா.
இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். நீங்க வந்து எல்லாரும் கேள்வி கேட்கறதுல தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்கு. அதனால நீங்க தைரியமா, அதாவது தப்பான கேள்வியா இருந்தா கூட தப்பு இல்ல, மனசுல இருக்கிறத கேளுங்க. முதல்ல என்ன தாட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க, திங்கிங்னா என்னன்னு சொல்றாங்க, அது சம்பந்தமா கொஞ்சம் கேள்வி கேளுங்க, கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க கேள்வி கேட்க கேட்கத்தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கு. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம். நல்ல சார் நமக்கு கிடைச்சிருக்காங்க, போப்பனா பேச சொல்றாங்க, அதனால எல்லாரும் ஃப்ரீயா பேசுங்க. இப்ப ஒரு தயக்கம் வருது பாத்தீங்களா கேக்குறதுக்கு, இதுவும் தாட்டு தான், எப்படி கேள்வி கேக்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல சார். சங்கரி மேடத்துக்கு வந்து நீங்க அட்மிட் பண்ணுங்க, ஏதோ மியூட் ஆயிடுச்சு. மேடம் எனக்கு ஒரு டவுட், இவங்க எல்லாம் கேள்வியே கேட்காதனால என்ன நீங்களும் அட்மிட் பண்ணீங்க. என்னன்னா ஏன் ஒரு தயக்கம் ஏன் வருது உங்களுக்கு, ஏன் ஒரு கேள்வி கேளுங்கன்னு நம்ம சொல்றோம், ஏன் தயங்குறாங்க? ஏன் தயங்குறாங்கன்னா மொத்தத்துல அவங்க வந்து தன்னை கம்பேர் பண்றாங்க. நான் கேள்வி கேட்டா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இது எனக்கு நல்லாதான் புரிஞ்சிருக்கா, நான் புரியலனாலும் கேள்வி கேட்கணும்னு ஒரு மனசு சொன்னா கூட இன்னொரு ஒரு தாட் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு அவங்க. இது தாழ்வு மனப்பான்மையா? ஆமா, தாழ்வு மனப்பான்மை தான். அதாவது என்ன, அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கூட அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். இதை நான் சொன்னா என்ன, என் ஃப்ரெண்டு என்ன நினைப்பான், என்னோட டீச்சர்ஸ் என்ன நினைப்பேன், எங்க டீச்சர்ஸும் இருக்காங்க, எங்க பேரண்ட்ஸும் இருக்காங்க, எங்க மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன். ஆனா இதை உடச்சு எரிஞ்சிட்டு யார் இப்ப வந்து கேள்வி கேட்கிறாங்களோ வாழ்க்கையில பயங்கரமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த இதை பாக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு பாக்கலாம். நான் கேள்வி கேட்கல, நீங்க இந்த தெரிஞ்சு இப்ப நாங்க சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறது தான். புரியலன்னா கூட புரியலன்னு சொல்லுங்க, அதை பத்தி கூட புரியல பிடிக்கல சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல. எனக்கு வந்து இந்த போல்ட்னஸ் தான் ஒருத்தவங்க வந்து உயர்த்தும் வாழ்க்கையில வந்து போல்டா பேசுறது. புரியுது புரியல இல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அது தைரியமா சொல்லக்கூடிய ஒரு கரேஜ் வந்து கண்டிப்பா வேணும். அது இருந்தா அது வந்து வாழ்க்கையில நம்ம நம்முடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். சொல்லுங்க யாழினி. சூப்பர். இப்ப நம்ம எவ்வளவுதான் போனை விட்டுட்டு படிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம மைண்ட் ஏமஸ் அதுக்கே போனுக்கே போகணும்னு நினைக்குது. வெரி குட் மா, வெரி குட். சோ மைண்ட் வந்து மறுபடியும் அங்கேயே போகுது, கரெக்டா? அதுதானே உங்களோட கேள்வி. சோ யாழினி, நீங்க வந்து இப்போ ஓப்பனா, அதாவது இதை உடச்சு எரிஞ்சிட்டு நீங்க வந்து கேட்டீங்க பாத்தீங்களா, ஒரு தயக்கம் இல்லாம கேட்டீங்கல்ல, அதுக்கே ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யாழினி. கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ உனக்கு வந்து இப்ப ஆன்சர் வந்து கொடுப்பாங்க, கேட்கலாம். நான் ஒரு டீச்சரா இருந்து நான் என்ன சொல்றேன் நான் சொல்லும் போது அதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். சோ அவங்க என்ன சொல்றாங்க, என்னதான் நான் புக் எடுத்துட்டா கூட அந்த மைண்ட் வந்து அங்க நிக்குதுங்கிறாங்க, இங்க வர மாட்டேங்குங்கிறாங்க. சரி யாழினி, உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் நானு. இப்ப என்னன்னா, உங்களுக்கு வந்து புக் எடுத்து பாக்குறீங்க, உங்க ஸ்டடி புக் எடுத்து படிக்கிறீங்க, ஆனா செல்போன்ல கவனம் போகுது. இது வந்து தாட் நான் சொன்ன பாத்தீங்களா. இப்ப நம்ம மைண்டோட ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வகையா செயல்படுது. ஒன்னு வந்து தாட்டு, இன்னொன்று வந்து திங்கிங். தாட்டுங்கிறது நம்ம என்ன சொல்லிருக்கிறோம் அப்படின்னா அன்வாலண்டரி ஆக்சன். திங்கிங்கிறது நீங்களா பண்றது, திங்கிங்கிறது வாலண்டரி ஆக்சன். இப்போ வந்து நீங்க கொண்டுருல, உங்ககிட்ட செல்போனை பத்தி அதுவா வருது தாட். நீங்க வந்து நீங்க வில்ஃபுல்லா நீங்க விரும்பியெல்லாம் கொண்டுருல, அதுவா கொண்டு வந்து உங்களை வந்து இழுக்குது, அங்க செல்போன் பாரு அப்படின்னு அதுவா வருது. நம்ம தான் சொன்ன பாத்தீங்களா, தாட்டு நம்ம கண்ட்ரோல்லயே கிடையாது. நம்ம அதை சரி பண்ணிட்டு தான் படிப்பேன் அப்படின்னா நம்மளால படிக்கவே முடியாது. என்ன பண்ணலாம், நீ எப்படி வேணா வந்துட்டு போ, ஏன்னா நீ என் கண்ட்ரோல் இல்ல, நீ எதை வேணா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், படிப்புல கவனத்தை செலுத்தணும். இப்போ டவுட் வரும், எங்க மனசுல வந்து இப்படி வரும்போது எப்படி நம்ம வந்து புறக்கணிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. இப்படி அன்வாலண்டரி தாட்டை வந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, பக்கத்து விட்டு காலிங் பெல்னு சொல்றோம்.
எப்படின்னா நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்க வீட்டுல ஒருத்தங்க காலிங் பெல் அடிச்சு வாங்கினா நீங்க போய் என்னன்னு பாக்கணும், யாருன்னு பாக்கணும், அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, பக்கத்து வீட்டுல காலிங் பெல் அடிக்கிறாங்க, அந்த சத்தம் உங்களுக்கும் கேக்குது, பட் அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாத்தீங்களா. அது மாதிரி தேவையற்ற இந்த தாட், தேவையற்ற அந்த நினைவை வந்து நீங்க எப்படி புறக்கணிக்கணும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுல காலிங் பெல் அடிச்சா எப்படி புறக்கணிக்கணுமோ அப்படி புறக்கணிச்சுட்டு நம்ம திங்கிங்கா நம்ம படிக்க வேண்டியதுல நம்ம கவனத்தை செலுத்தணும். இதுதான் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை. ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் யாழினி, இன்னொன்று வந்து என்னன்னா, இப்ப அவங்க சொன்னது வந்து நீ இக்னோர் பண்ணு, அதாவது அதை கண்டுக்கிடாத அப்படின்னாங்க, கரெக்டா? இன்னும் வந்து நான் என்ன சொல்வேன்னா, நீ படிக்கணும்னு நினைக்கிறது, இப்ப வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு எக்ஸாம் இருந்தா நம்மளால காலையில 4 மணிக்கு என்ன 2 மணிக்கே எந்திக்க முடியற அந்த மனசுக்கு, ஆனா அதை 10 நாள் ஸ்டடி லீவ் கொடுத்து அந்த மனசு எந்திக்காது. அலாரம் வச்சா கூட அதை அடிச்சிட்டு அடிச்சா கூட அதை ஆஃப் பண்ணிட்டு தான் படுக்க தோணும், கரெக்டா? சோ அந்த மனசை வந்து அந்த சூஸ் பண்றோம்ல, நமக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி ஒரு நினைச்சுக்கோ. சரி, நமக்கு நம்ம வந்து தயார்படுத்தி நம்மளை வச்சுக்கணும், அந்த சூஸ் பண்ணிக்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இது நான் என்ன சொல்வேன்னா, படிக்கிறதுங்கிறது வந்து ஜஸ்ட் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் லேர்னிங் கிடையாது. அதுக்கு தேவையான, சப்போஸ் உனக்கு போர் அடிக்குது, மூடே இல்லை, வீட்டுல ஏதோ ஒரு சண்டை இல்லை, நல்ல மைண்டு இல்லை, படிக்கிறதுக்கு மூட இல்லைனா கூட நீ என்ன பண்ணலாம்னா, அது சார்ந்த ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்றது, அதை பற்றியான ஒரு இது, அப்புறம் எங்கேயாவது நோட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு தேவையான வேலைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஈடுபடுத்தும் போது உனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி இப்போ நம்ம படிக்கிற டைம் வந்துடுச்சுன்னு உனக்கு தெரியும். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம என்ன இப்போ எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம பாடி வந்து இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், நான் வந்து நிறைய ஹெவியாக பண்ண போகிறேன், அது முன்னாடி வந்து ஒரு வார்ம் அப் பண்ணும்போது அந்த உடம்பு சூடாகி தன்னை தயார்படுத்தி மைண்டும் தயாராகிடும். அதே மாதிரி எப்படி எக்சர்சைஸ்க்கு வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம எக்சர்சைஸ் பண்றோமோ அதே மாதிரி படிக்கணும்னா புக் எடுத்து மட்டும்தான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை ரெடி பண்ணிட்டு நீ படிக்கலாம். புரியுது மிஸ். புரியுதா? ஸோ அந்த இடத்துல வந்து உனக்கு மறுபடியும் வந்து தாட் வந்ததுன்னா, அவங்க சொன்ன மாதிரி அது பக்கத்து வீட்டுல அடிக்கிற காலிங் பெல், அவ்வளவுதான். அது தாட்டா வந்தது, அதை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு என்ன தேவை, இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு இதுதான் படிக்கணும்னு நினைச்சிருக்கேன், நான் முடிக்கிறேன், முடிச்சுட்டு நான் அந்த மறுபடியும் நீ யூடியூப் பாக்கினா பாத்துக்கோ, வேலை முடிஞ்சிட்டுனா நீ ஃப்ரீயா இருந்தேன்னா பண்ணு, அதை பத்தி தப்பே கிடையாது. நாங்க யாருமே வந்து நீங்க இதை பாக்காதீங்க வைக்க, ஏன்னா யூடியூப்லயே கூட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அது வந்து தீக்குச்சி மாதிரி, அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறதுதான் இங்க வேலையை தவிர, மத்தபடி அது அதுக்கு எதிராக நம்ம கிடையாது. நாங்களும் தான் பாக்குறோம், இப்ப அது இருக்கப்பே தான் நாங்கெல்லாம் வந்து இப்ப உங்ககிட்ட பேசக்கூட முடியுது. சோ எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் இப்ப ரொம்ப முக்கியம். ஓகே மிஸ். ஓகே, தேங்க்ஸ் யாழினி. தேங்க்ஸ் மிஸ். தேங்க் யூ யாழினி. இன்னொருத்தர் கம் ஃபார்வர்ட். கிருத்திகா வந்திருக்காங்க. கிருத்திகா அன்மியூட். ஹலோ கிருத்திகா. ஆமா. ஆ கிருத்திகா, புரிஞ்சுதா நாங்க பேசுனதெல்லாம்? ஆ புரிஞ்சுது மேம். புரிஞ்சுதா? ஏதோ வேற லாங்குவேஜ்ல பேசுன மாதிரி இருந்துச்சா? அப்படிலாம் இல்லையா? சரி சரி, ஓகே. என்ன உங்களோட டவுட்? வீட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம படிக்கணும் தோணுது, முடிச்சுட்டு வந்து படிக்கணும், எக்ஸாம் இருக்கு அப்படின்னு தோணுது, ஆனா படு உட்காந்தோன்னு திருப்பி அதே ஞாபகத்தே போகுது, இப்ப அடுத்து என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு தோணுது, ஆனா படிக்க முடியல. நீங்க கிருத்திகா, நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சீங்க என்கிட்ட? சிஏ. சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஆடிட்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, ஸோ உங்களோட எய்ம் வந்து அது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எது வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? அந்த பிரச்சனை நடக்க நான் படிக்க உட்காரும் போது எனக்கு அது ஞாபகம் வருது மேம், எனக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்ட்? இப்போ வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அந்த பிரச்சனையை தலையில தூக்கி வச்சு இல்ல அந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திங்கிங்கா பண்ணேன்னா உன்னோட பவர் போச்சா, நெட் போச்சா? இங்க அவங்க இன்டர்நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அது பவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். மறுபடியும் வருவாங்க நினைக்கிறேன். சரி சரி, கேக்குதா? கேக்குதுமா? பவர் போயிடுச்சா? கரண்ட் போயிடுச்சு சார். இல்ல வந்துரும், இப்ப வந்துரும். பரவாயில்ல, சொல்லுங்க. சோ நான் போதும்,
சோ அந்த இடத்துல இப்ப வந்து அந்த பிரச்சனையை நம்ம தலையில வச்சுட்டு நம்ம அந்த அந்த ஒரு தாட்டை வச்சுக்கிட்டே நம்ம படிக்கும் போது வந்து அந்த பிரச்சனைக்கு நீ வந்து ஒரு தீர்வா இருக்க முடியாது. ஓகேவா கிருத்திகா? இப்ப வந்து அம்மா அந்த ஒரு பிரச்சனை வந்து நமக்கு ஓடுது, அதனால நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதை விட நீ வந்து உன்னோட கோல அதாவது நீ படிச்சு நல்ல இது பண்ணா நீ ஜெயிச்சுட்டு பேசுனா நிச்சயமா நடக்கும். கரெக்டா? நீ வந்து நீ உங்களுக்கு உங்க பாணியிலேயே சொல்றேன், கனா படம் பாத்தியா? அந்த லாஸ்ட்ல வந்து அந்த பொண்ணு வந்து அந்த மேட்ச்ல கலந்துக்கிடணும், ஆனா அவங்க அப்பா அம்மாவும் வந்து ஒரு அவங்க வீடே ஜப்தி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். கரெக்டா? அப்போ அவன் அப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாரு, சில படங்கள் பார்த்தா அதுல உள்ள கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து அழகா சொல்லுவாரு, நீ இப்ப போய் நான் இப்பவுமே போகணும்னு அவங்க சொல்லுவாங்க ஹீரோயின். அவங்க சொல்லுவாங்க, இப்ப நீ போனா உங்க அப்பா பக்கத்துலதான் இருக்க முடியும், ஆனா நீ ஜெயிச்சுட்டு போனேன்னா நீ சொல்றத இந்த உலகம் கேட்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டுல, வீடுனா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அம்மா அப்பா சண்டை போடுவாங்க, குடும்பத்துல பிரச்சனை வரும், கடன் வரும், எல்லாமே வரும். அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மனசுல வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அழுதுகிட்டு நம்ம படிக்காம விட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம நம்ம வந்து நம்மளோட கோல் அட்டைன் பண்ண முடியாது. நமக்கு லாங்கா வந்து ஒரு பெரிய தூரம் இருக்கு, நம்ம கோல் நிறைய இருக்கு. இதுல சின்ன சின்ன ப்ராப்ளம் வரதான் செய்யும். இதை வந்து இப்போதைக்கு ஓகே இருக்கட்டும், ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த மைண்டை வந்து நீ வந்து சரி இது வரதான் செய்யும், ஏன்னா எங்க வீட்டுல பிரச்சனை நடக்கு, அதனால இந்த தாட் வரதான் செய்யும், வர்றது ஓகே. ஆனா என்னோட ஏன் படிக்கிறது நான் போயிட்டு இருக்கேன். சங்கரி, நான் இங்க ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்க சார். என்னன்னா ஒரு கிருத்திகா, நான் ஒரு ஸ்டோரி சொல்றேமா, இந்த ஸ்டோரியில பாரு என்னன்னு பாறேன். ஒரு ராஜா இருந்தாரு, அந்த ராஜா வந்து நல்ல ராஜா, மக்கள் எல்லாம் ரொம்ப சுபிட்சமா இருந்தாங்க, சிறந்த முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ராஜாவோட மனைவி ராணி வந்து ஒரு சமயத்துல இறந்துட்டாங்க. அது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையை ராஜா எதிர்பார்க்கல. இந்த ராணியை இழந்தது வந்து ரொம்ப வேதனை, கவலையா இருக்கு. இந்த கவலையினால இவ்வளவு நாள் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசரால ஆட்சியை சரியா பண்ண முடியல, மக்களை கவனிச்சுக்க முடியல. இந்த சூழ்நிலையினால அவருக்கு என்னன்னா, இந்த கவலையிலிருந்து வெளியே வரணும், கவலையிலிருந்து வெளியே வந்தாதான் இந்த மக்களை நல்லா பார்த்துக்க முடியும், கவனத்தை வந்து ஆட்சி மேல கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவரு கவலையிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து யார் யாரோ ஏதோ ஐடியா கொடுத்தாங்க, ஒரு ஐடியா கூட அவருக்கு கவலையிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு எதுவுமே அவர் உதவி செய்யல. கடைசியா வந்து இப்படி ஒரு ஞானி வந்தார், வந்துட்டு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, இந்த மருந்தை சாப்பிட்டா உங்களுக்கு கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், எனக்கு என்னுடைய ராணி இறந்து 4 மாசம் ஆகுது, இன்னுமே எனக்கு கவலை போகல, என்னால் வந்து மக்களை நிர்வாகம் பண்றதுல வந்து கவனம் என்னால் போக முடியல, இப்படி இந்த மருந்து சாப்பிட்ட உடனே கவலை போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா கேட்கிறாரு. உடனே அந்த ஞானி சொல்றாரு, 3 நாள் சாப்பிடுங்க, தொடர்ந்து 4ஆம் நாள் கவலை விட்டு பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அதை கொடுங்க சொல்லிட்டு மருந்து வாங்கிக்கிறாரு. ஏதாவது பத்தியம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க, எப்படி இந்த மருந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு, இந்த மருந்து சாப்பிடும் போது மட்டும் நீங்க குரங்கு நினைக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. ஓ அப்படியே, எனக்கு இது குரங்கு நினைக்கிற பழக்கம் எனக்கு இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சொல்றாரு, உங்களுக்கு பழக்கம் இருக்குதோ இல்லையோ இதை சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் இந்த ரூல்ஸ், நான் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க குரங்க நினைக்காம மருந்து எடுத்துக்குங்க, 3 நாள் சாப்பிடுங்க, 4ஆம் நாள் உங்களுக்கு சுத்தமா கவலையே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜாவுக்கு சரி நாளையிலிருந்து தீர்வு கிடைச்சிடும் நினைச்சிட்டு இருக்கிறாரு. குரங்கை பத்தி நினைக்க கூடாது அவ்வளவுதானே ஓகே அப்படின்னு இருக்காரு. அவரு ஞாபகம் வச்சுக்கிறாரு, நாளைக்கு குரங்கை பத்தி நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு குளிக்க போகும்போது கூட யோசனை பண்றாரு, நம்ம மருந்து சாப்பிடும் போது குரங்கை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியா மருந்து எடுக்க சாமி கும்பிட்டு மருந்து பாட்டில தூக்குறாரு, குரங்கோட ஞாபகம் வந்துருச்சு, அடடா இன்னைக்கு சாப்பிட முடியாம போயிடுச்சு இந்த மருந்தை அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இன்னும் 4 மாசம் ஆயிடுச்சு, சரி நாளையில இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு மருந்து வச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த தடவை நல்லா யோசனை பண்றாரு, குரங்கு ஞாபகமே நமக்கு வரக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், நமக்கு குரங்க பத்தி நினைச்சிடவே கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காரு. நைட்டு தூங்க போகும்போது கூட சொல்லிக்கிறாரு, குரங்க பத்தி நான் நினைக்க கூடாது அப்படிங்கிறாரு. கனவுலயே குரங்கு வருது, என்னைய நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. இவரு காலையில பேசிக்கலான்ட்டு தூங்கிடுறாரு. காலையில எந்திரிச்சோடனே
அதே மாதிரி குளிக்கும் போது குரங்கு ஞாபகம் வருது, குளிச்சு சாமி கும்பிட்டு மருந்து டப்பாவை எடுக்கிறாரு, அப்புறம் குரங்கு ஞாபகம் வந்துருது. இதெல்லாம் ரெண்டு நாளா தவறிடுச்சே அப்படின்ட்டு மந்திரி கூப்பிடுறாரு. மந்திரி மந்திரி இந்த மாதிரி நான் மருந்து இருக்கலாம்னு பாக்குறேன், டப்பாவை தூக்கணும்னே எனக்கு வந்து குரங்க பத்திய சிந்தனை வந்துருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு. மந்திரி ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க, நமக்கு ஒரு நேரத்துல ஒரு சிந்தனை தான் வருமாமா, நீங்க குரங்க நினைக்கிறதுக்கு பதிலா ஒரு யானையை நினைச்சிங்க, குரங்கு போயிடும் அப்படிங்கிறாரு. மந்திரியோட ஆலோசனை கூட நல்லா தான் இருக்கு, பரவாயில்லையே, நம்ம என்னத்தை சரி பண்ணிடலாமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, யானை எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. யானையுடைய உருவம் எப்படி இருக்கும், தும்பிச்சுக்கு எத்தனை சோடு இருக்கும், காது எவ்வளவு பெருசு காது இருக்கும், கண்ணு எவ்வளவு சின்னதா இருக்கும், அவர் உருவத்தை கற்பனை பண்ணி பாக்குறாரு. கடைசியா என்னாச்சுன்னா யானை சேசுக்கு குரங்கு ஒரு ஞாபகம் வருது, அதனால இவ்வளவு நேரமாவது சின்ன சின்ன குரங்கா ஞாபகம் வந்துச்சு, இப்ப யானை சைஸுக்கு குரங்கு ஞாபகம் வருதே, இன்னும் எப்படா விடுபடுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. மூணு நாள் ஆயிடுச்சு, அவரால் மருந்து எடுக்கவே முடியல. உடனே அங்க அந்த ஞானி வர்றார், அரசரே மருந்து சாப்பிட்டீங்களா, கவலை உங்களை விட்டு பறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ராஜா சொல்றாரு, நீங்க மருத்துவரே, நீங்க பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டீங்க, எனக்கு குரங்க பத்தி நினைக்கிற பழக்கமே இல்லை, இல்லாத உன்னை சொல்லி மருந்து எடுக்கும்போது நினைக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, இது ரொம்ப சிக்கலாயிடுச்சு, என்னால மூணு நாளா மருந்தே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஞானி சொல்றாரு, குரங்க நினைக்காம மருந்து சாப்பிடறது எப்படின்னு என்ன கேட்டிருந்தா நான் சொல்லி கொடுத்துருப்பனே அப்படிங்கிறாரு. அப்படியா, முதல்ல அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவரு சொல்லி கொடுக்குறாரு. அது ராஜா வந்து குறுக்குல சில டவுட் எல்லாம் கேட்கிறாரு, கேட்டுட்டு கரெக்ட் தான் எடுத்துட்டு அவரு இந்த ஞானி சொன்ன மெத்தட்ல குரங்க நினைக்காம மருந்து சாப்பிட்டாரு, கவலை அவர்கிட்ட பறந்து போயிடுச்சு. இப்ப அது மாதிரி உங்களுக்கு வீட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நினைக்காம எப்படி படிக்கிறது அப்படிங்கறதா இவரெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா இந்த ஞானி வந்து இந்த ராஜாவுக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கறதா இங்க ஒரு கேள்வி. நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருமே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும், எப்படி ராஜா வந்து குரங்க நினைக்காம மருந்து சாப்பிட்டாரோ, அப்படி அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களால படிக்க முடியும், உங்க லைஃப்ல எது முக்கியமோ அதை உங்களால கடைபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப அந்த ஞானியும் அந்த ராஜாவும் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இவர் சொல்றாரு, நான் உங்களை ஒரு வேலை செய்ய வேணாம் தானே சொன்னேன், வேலை செய்யறது கஷ்டம், செய்யாம இருக்கிறது ஈஸி தானே, நான் என்ன சொன்னேன், இந்த மருந்து சாப்பிடும் போது குரங்க பத்தி நினைக்காதீங்கன்னு சொன்னேன். ஆமா, நீங்க மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைங்கன்னு சொல்லியிருந்தா அது ஒரு வேலையை செய்ய சொல்றேன். அப்ப நீங்க என்ன கேட்கலாம், எந்த மாதிரி குரங்க நினைக்கணும், எவ்வளவு நேரம் நினைக்கணும், எத்தனை குரங்க நினைக்கணும்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நான் நினைக்க வேண்டான்னு சொல்றேன், அப்ப அங்க வேலையே இல்லையே அப்படிங்கிறாரு. ஆமா, யோசிக்கிறார் அரசன். இப்ப நீ ஒரு ஒரு புதுசா ஒரு பயிற்சி எடுக்கிறீங்க, வாள் பயிற்சி பண்றீங்கன்னா இந்த வாளை எப்படி பிடிக்கணும், எப்படி வீசணுங்கிறத நீங்க கேள்வி கேட்கலாம். வால் பயிற்சி பண்ணாதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்க கேள்வி கேட்கவே வழி இல்லையே. நான் இப்ப வந்து குரங்க நினைக்க வேணாதேன்னு சொன்னேன், நீங்க இவ்வளவு கேள்வி ஏன் உங்களால முடியலன்னு சொல்லி கேக்குறாரு. அப்பதான் அந்த அரசன் சொல்றாரு, நான் எங்க நினைக்கிறேன், அதுவாலாம் வருது, நான் மருந்து பாடலை தூக்கணும்னே குரங்க பத்தி ஞாபகம் அதுவாதேன்னு வருது, நான் எங்க நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் அந்த ஞானி சொல்றாரு, அதுவா வந்தா தப்பு இல்லையே, நான் உங்களை தானே நினைக்க வேணாம்னு சொன்னேன், அதுவா வரத பத்தி நான் சொல்லவே இல்லையேங்கிறாரு. உடனே ராஜாவுக்கு ஒரு குழப்பம், என்னது அதுவா வந்தா தப்பு இல்லையா? ஆமா, சரி அதுவா வந்தாலும் நானா நினைச்சாலும் அது என் மனசுல தானே நடக்குது, அது எப்படி நான் நினைச்சது தானே அப்படின்னா, என் மனசுல வந்தா அது நான் நினைச்சதா தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேக்குறாரு. அதுக்கு ஞானி சொல்றாரு, நீங்க வில்ஃபுல்லா நினைச்சாதான் நீங்க நினைச்சதா அர்த்தம், அதுவா வர்றது நீங்க நினைக்கல, இது வந்து இயற்கை நேச்சுரல் அப்படிங்கிறாரு. இது எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கேட்கிறாரு. அதுக்குதான் நம்ம சரவணையா சொன்ன மாதிரி மறுபடியும் விளக்கம் கொடுக்குறாரு. உங்க உடனே ரத்த ஓட்டம் இயங்குது, நுரையீரல் இயங்குது, இதயம் இயங்குது, எல்லா இயக்கமும் தானா நடக்குது பார்த்தீங்களா? ஆமா, இது நீங்களா செய்யறீங்க? இல்ல, எங்க உங்க உடம்புல தான் நடக்குது, அப்ப நீங்க செய்யலையா? இல்லையே, இது வந்து இயற்கையின் இயக்கம், தானா இயங்குது. சரி, நீங்க சாப்பிட்றீங்க, பாக்குறீங்க,
நடக்கிறீங்க, இதெல்லாம் இது நானா செய்யறது. இதே மாதிரிதான் மனசுலயும் 2 ஏக்கர் இருக்கு. இப்ப உங்களுக்கு குரங்கு ஞாபகம் தானா வருது பாத்தீங்களா, இது வந்து நீங்க கொண்டு வரல, தானா வர்றது. அது மாதிரி எத்தனையோ தாட் நமக்கு வந்துட்டு இருக்கு, அது நீங்க கொண்டு வந்ததா நீங்க நினைக்காதீங்க, அது நீங்க பொறுப்பு எடுக்காதீங்க. நீங்க நினைக்காம இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஓஹோ அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் மருந்து பாட்டில் எடுக்கிறாரு. குரங்கு ஞாபகம் தானா வருது, இவர் நினைக்கிறாரு இது நாம நினைக்கல, அதுவா வந்தது, இதுக்கு நாம ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ட்டு மருந்து எடுத்துக்கிறார். அடுத்த நாளும் ஞாபகம் வருது. இப்படி நாம அந்த அந்த தாட்டோட அவர் சண்டை போடல. இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அந்த குரங்கு தாட்டோட அவர் சண்டை போட்டு இருந்தார், வரக்கூடாது வரக்கூடாதுன்னாரு. எதெல்லாம் வரக்கூடாதுங்கிறாரோ அது மட்டும்தான் வரும். ஸோ சண்டை போடாத இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, முதல் நாள் வந்த தாட்டை விட அடுத்த நாள் பாதி நேரம் தான் வருது, அதுக்கு அடுத்த நாள் அதை விட பாதி நேரம் தான் வருது. இப்படி எப்படி வந்து தாட்டோட சண்டை போடாம இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால மனைவி இழந்த கவலையும் தாட்டு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி புரிஞ்சவுடனே என்ன ஆகுது, அது தாட்டு தானே, நாம கொண்டு இல்லையே, மக்களை நிர்வாகம் பண்றதுல கவனத்தை செலுத்துவோம், நாட்டை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுல ஆட்சி செலுத்துறத பத்தி கவனத்தை செலுத்துறாரு. ஆட்சியும் நல்லா சிறப்பா பண்றாரு, கவலையில் இருந்தே முழுவதுமா விடுபட்டார். இப்ப கிருத்திகா நீங்களும் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இது எல்லாமே தாட்டு தான், அது தாட்டுங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க அதை திங்கிங்கா மாத்தாம உங்க படிப்புல கவனத்தை செலுத்துறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்டடி நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, புரியுதா சங்கரி மேடம், இந்த உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு புரிய வைக்கலாங்கிறது தோணுச்சு எனக்கு. இல்ல இல்ல உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். கிருத்திகா லைன்ல இருக்கீங்களா? கிருத்திகா மியூட் பண்ணிருக்காங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஓகே யா கிருத்திகா கம் ஃபார்வர்ட் வாங்க. ஹலோ மேம். ஆ கேக்குதா கிருத்திகா, புரிஞ்சுதா இப்போ? ஆ எஸ் மேம் புரிஞ்சுச்சு மேம். சோ யார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சது? அது வந்து திங்கிங் வருது நம்மள வந்து தானா வரதான், அது எல்லாத்தையும் நம்ம கண்டுக்காம நம்மளா நம்ம உட்கார்ந்து படிச்சு பெரிய பிள்ளை. ஆமா, அது வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அதாவது இது வந்து நம்மள நம்ம எப்படி பாத்துக்கணுங்கிறதுக்காக சொன்னாங்க. அது வந்து நம்ம எப்படி வந்து தாட்டை வந்து இது பண்ண கூடாதுன்னு, அது அப்படிதான் வரும், அப்படிதான் வீட்டுல உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம மனசுல வரும், ஆனா ஏன் இது இங்கதான் இருக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. நான் இன்னும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். அதாவது ஒரு ஒரு சிறு ஒரு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் போய் கேட்டானா, ஒரு பையனுக்கு வச்சுக்கலாம், அவன் போய் கேட்டானா, குருவே எனக்கு வந்து மனசு வந்து எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டை பத்தியான திங்கிங்கா இருக்கு, என்னால எனக்கு செய்ய வேண்டிய வேலையே முடியல, எங்க வீட்டுல அம்மாவோட பிரச்சனை அப்பாவோட பிரச்சனை அப்புறம் நிலம் பிரச்சனை அப்புறம் கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளா இருக்கு, அதெல்லாம் சரியானாதான் நான் நல்ல வேலை பார்ப்பேன், வயல்ல எல்லாம் என்னால வேலை பார்க்க முடியும், அது வரைக்கும் நான் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னானா. உடனே சாரி, அப்ப வந்து அந்த குரு சொன்னாரா, அப்படியாப்பா சரி ஓகே, நீ நாளைக்கு காலையில உனக்கு அந்த சூஷ்மத்தை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நீ அந்த பாரு அங்க பாரு மாட்டு கொட்டகம் இருக்கு, அதுல ஒரு 30 மாடு இருக்கு, அந்த மாடை எல்லாம் நீ இன்னைக்கு ராத்திரி உட்கார வச்சு தூங்க வச்ச அப்புறம் நீ தூங்கணும் அப்படின்னாரா. சரி இது சாமி நான் உங்ககிட்ட இதை கேட்கறேன், நீங்க என்னமோ சொல்றீங்களே அப்படின்னாரா. இல்ல பரவாயில்ல நீ இதை செய்ய நாளை காலையில உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு இவர் இந்த பையனை என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மாடா சில மாடு தானாவே படுத்துருச்சு, சில மாடு நின்றுட்டு தூங்குது, சில மாடை உட்கார வைக்கிறாரு. இப்படியே அவருக்கு ராத்திரி ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா, எந்த மாடுமே உட்காரல, ஏன்னா ஒரு மாடு உட்கார்ந்த மாடு எந்திக்க ஆரம்பிக்கு, எந்திக்க மாடு உட்கார ஆரம்பிக்குது, இப்படியே போச்சு. மறுநாள் காலையில குரு கேட்டாரா, என்னப்பா நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்டாரா. இல்ல சாமி நான் ஒண்ணுமே தூங்கவே இல்லை, எந்த மாடுனாலும் ஒன்னு எந்திக்குது ஒன்னு உட்காருது ஒன்னு தூங்குது ஒன்னு நிக்குது, இந்த மாதிரி இருந்தது எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்ம மனசும் எப்பவுமே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டுன்னா நான் நல்லா படிப்பேன், இது சால்வ் ஆயிட்டுனா நான் நல்லா படிப்பேன் நல்லா வந்துருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ப்ராப்ளம் சால்வ் ஆனா மட்டும்தான் நம்ம படிப்போம்னு நினைக்கவே வேண்டாம். நம்மளோட எய்ம் என்ன, அதை நோக்கி நம்ம போவோம். இவங்க சொன்ன மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல, அதாவது படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஞாபகம் வந்தாலும் நீனா கொண்டு வரல அது வருது, அது தேவையில்லை. இப்ப படிச்சுட்டு இருக்கும் போது யூடியூப் பாக்கலாமா, இல்ல ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இதை பத்தியே கேட்கலாமா, அந்த இதை நம்ம நிறைய பண்ணுவோம். யூஸ்வலா நமக்கு மூடு இல்லாதப்ப என்னன்னா, அவா படிச்சுட்டாளான்னு நம்ம போய் கேட்போமா அப்படின்னு நம்ம கேட்கதான் போவோம். ஆனா அது என்ன ஆகும்னா, அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் வார்த்தைகள் வந்து அப்படியே 1 மணி நேரமா ஆகி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எய்மை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், இதுதான் வேணும். ஆனா இந்த பிரச்சனைகள் தான் படிப்புக்கு காரணம் வந்து சொல்றது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ்,
ஓகே. இப்போ அம்மாவுக்கும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும், அம்மா என்னைக்காவது அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாதான் நான் சமைப்பேன்னு சொன்னா என்ன ஆகுறது, அப்ப நான் இல்ல எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் என் பொண்ணு நல்லா படிச்சாதான் நான் வேலைக்கு போனேன்னு சொன்னா என்ன ஆகுறது. சரி, நமக்கும் அந்த மாதிரிதான், எல்லா மாடும் ஒரே மாதிரி உட்காராத மாதிரி நமக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்கும். ரெடி டு ஃபேஸ் த பிரச்சனை, பிரச்சனையை ரெடி டு ஃபேஸ் பண்ணுவோம். மனசுல அப்படி எண்ணங்கள் வந்தா அவங்க சொன்ன மாதிரி நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து லைஃப வந்து எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை நாங்க பாக்கணும். ஓகே கிருத்திகா? Thank you. ஓகே. ஓகே, கிருத்திகா உங்களை மியூட் பண்றாங்க. ஆன் தாட் அண்ட் திங்கிங்ல ஒரு ஸ்மால் க்வெஸ்சன் கேட்டுக்கிறேன் நானு. ஆ, கேட்கு. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடண்ட் மேல கேக்குறேன். ஓகே. ஆர் ராம் எப்பன் ஐகான்ல இருக்காங்க. சிம்பிளா தான் இருக்கும், என்ன ஒன்றும் கஷ்டமான கேள்வி கிடையாது. இப்போ நான் படிக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சுட்டு இருக்கும் போது எக்ஸாம், ராம் நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க, உங்க உங்க ஸ்கிரீன் அன்மியூட் பண்ணிக்கீங்க, அட்மிட் பண்ணியாச்சா? அந்த அந்த மைக்க ஜெஸ்கினா, வெரி குட், வந்திருக்கு, கேக்குது இல்லையா? ஓகே. சோ நான் எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், எழுதிட்டு இருந்தேன். அப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து 10 க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறாங்க. 8 க்வெஸ்சன்ஸ் எழுதணும். ஓகே. 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 ஃபர்ஸ்ட் 3 க்வெஸ்சன்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. 5 க்வெஸ்சன் பாதி அரை பாதி அந்த மாதிரி சரியா தெரியுது, இல்ல தெரியுது தெரியாம இருக்கு, அந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஓகே. இதான் க்வெஸ்சன் பேப்பர் ரிசீவ் ஆனவுடனே இதான் சிச்சுவேஷன். ஓகே. இப்போ நம்ம இங்க இப்போ இவ்வளவு நேரத்துக்கு பேசிருக்கிறது தாட் அண்ட் திங்கிங். இது ரியல் லைஃப் சிச்சுவேஷன். எப்படி மேரேஜ் பண்ணி சொல்லுவீங்க? தாட் அண்ட் திங்கிங்கும் இதுக்கும் எப்படி லிங்க் பண்ணி சொல்லுவீங்க? புரிஞ்சது இல்லையா? ஒரு எக்ஸாம் 10 க்வெஸ்சன் இருக்கு, 8 எழுதணும், 3 க்வெஸ்சனுக்கு நல்லா பதில் தெரியுது, மிச்சம் 5க்கு வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் அந்த 5 க்வெஸ்சன் விட்டு மீதி 5 க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணலாம் சார். மீதி 3 க்வெஸ்சன் அரைகுறையா தெரிஞ்சது ஆன்சர் பண்ணலாம் சார். இல்ல, முதல்ல என்ன எதை எழுதணும்? நமக்கு தெரிஞ்ச 5 க்வெஸ்சன். ஓ சார், முதல்ல நல்லா தெரிஞ்சது ஃபர்ஸ்ட், கரெக்ட்டா? சோ அந்த போஷனை இங்க என்ன சொல்றாங்க? திங்கிங் னு சொல்றாங்க. ஆச்சுங்களா? சோ உங்களுக்கு திங்கிங் வந்து ஷூரா இருக்கு, இது டவுட் கேஸ் உள்ள வரல. ஏன்னா டவுட் கேஸுக்கு போகும்போது அப்படியோ இப்படியோ அப்படிங்கறது ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும் இல்லையா, வரும்போதெல்லாம் தாட்ஸ் வரும். இது நார்மலா ஸ்டூடண்ட் லைஃப்ல இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். இருக்குமா? உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம், முடிச்சுவோம். என்னது சார்? உங்களுக்கு இந்த மாதிரி தாட் திங்கிங் இவ்வளவு கன்ஃபியூஷன் பார்த்தோம்ல, ஒரு தடவை ஆனது சொல்ல முடியுமா? என்னது ஆனது சார்? அதாவது இந்த மாதிரி எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தோம்னா உங்களுக்கு டவுட்டா இருந்தது? அந்த மாதிரி இருக்கும் சார், டவுட்டா இருந்தா நமக்கு கரெக்டா தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் எழுதிடுவேன் சார், தெரியாத லாஸ்டா எழுதிடுவேன் சார். வெரி குட், வெரி குட். சோ முதல்ல நல்லா தெரிஞ்சதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறமா தாட்ஸ் யோசிக்க வேண்டியது அப்புறமா எடுத்துக்குவீங்க, கரெக்ட் தானே? இது மாத்தி எடுத்தா என்ன ஆகும்? மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு சார். தெரிஞ்சது கூட தெரியாம போயிருக்கு, எழுதாம. வெரி குட், வெரி குட் ராம், குட் குட் ஆன்சர், குட் ஆன்சர், பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். ஓகே, எஸ் யூ கேன் கோ அஹெட் நவ. ஓகே சார். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம தாட் திங்கிங் இதை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நான் கேட்குறது என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக கேட்கறது,
கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் ஏதாவது நான் தப்பு பண்றேன், அதாவது ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணும்போது டீச்சர்ஸ் திட்டுறாங்க, அந்த கோபத்தை வந்து என்னால வந்து அந்த டீச்சர்கிட்ட வெளிப்படுத்த முடியல. அப்போ அந்த கோபத்தை வந்து நான் வந்து ஒரு அவங்க மேல உள்ள கோபத்தை வேற யார்கிட்டயோ இல்ல அந்த ஸ்கூலோட செவர்லயோ இல்ல ஏதோ ஒரு பொருட்கள் மேலயோ நான் அதை காட்டுறேன்னா, இத வந்து இந்த கோபத்தை நான் எப்படி உணரணும், அந்த கோபத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சிவமணி சார் அதாவது கோபங்கிறது வந்துமா ஒரு இயற்கையா ஒரு வெளிப்படுற ஒரு உணர்வு, அதாவது எப்படி தாட் சொன்னோம் இல்லையா, ஒரு சூழ்நிலையில டீச்சர் நம்மளை திட்டுறாங்க இல்ல மேனேஜ்மெண்ட் திட்டுறாங்க யார் திட்டினாலுமே கூட கோபம் வந்து நேச்சுரலா வருது, அதை நம்ம தப்பே சொல்லல. ஓகேங்களா, வந்த கோபத்தை ஆக்ஷனா செயலாக்கம் பண்றாங்க இல்லைங்களா, அங்க மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறது தான், அங்க திங்க் பண்ணி செயல்படணுங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. அதாவது இப்ப வந்து இப்ப டீச்சர் சொன்னாங்க நமக்கு கோபம் வந்துச்சு, இப்ப நம்ம டீச்சரை நேருக்கு திட்டமா திட்டல, அதே வந்து என் கூட படிக்கிறவன் அல்லது எனக்கு கீழ் கிளாஸ் படிக்கிறவன் வந்து என்கிட்ட ஏதோ ராங்கா பிஹேவ் பண்ணா அடுத்த நிமிஷம் சட்டுன்னு அவனை வந்து ஒரு அடிச்சிடறேன். இப்போ எனக்கு இருக்கிற டீச்சர் எனக்கு சொல்லும் போது எனக்கு கோபம் வந்துச்சு, அதே நேரம் எனக்கு கீழே இருக்கிற பையன் சொல்லும் போது எனக்கு கோபம் வந்துச்சு. இங்க வந்து நான் உடனே வந்து அதை கையில் எடுத்து ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணி அவனை அடிச்சிட்டேன், டீச்சரால அடிக்க முடியல, அடிச்சா ராங்கா போயிருன்னு தோணுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ தோணுச்சு, அதனால நான் அடிக்கல. ஆனா ரெண்டு இடத்துலயுமே இப்ப எப்படி ஒரு இடத்துல செயல்படுத்த முடியுது ஒரு இடத்துல நிறுத்த முடியுது, சோ அங்க வந்து ஒரு கேப் இருக்கு. ஒரு கோபத்துக்கும் கோபத்தை செயல்பட நமக்கு வந்த கோபத்துக்கும் அந்த கோபத்தை வெளியில காட்டுறதுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு, நாம கொஞ்சம் அந்த நிதானத்தை அங்க கடைபிடிச்சா போதும் சரியாயிடும். அதே மாதிரி இப்ப இந்த பாத்ரூம்ல எழுதுறது செவத்துல எழுதுறது இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய இயலாமையும் கோழைத்தனத்தை தான் காமிக்கும். நாம வந்து அவங்க திட்டுறாங்கன்னா அவங்க பாராட்டுற மாதிரி நடத்துறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு அதுக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு நாம ட்ரை பண்ணணுமோ தவிர அவங்கள பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு நாம தான் கேவலப்பட்டுட்டு நாம இந்த மாதிரி செவத்துல எழுதுறது இதை எழுதுற போது அதை பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியும், எவனோ ஒருத்தர் தனக்கு தகுதி இல்லாத இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறான்னு தான் தோணும் தவிர அதை நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எதிர்கொண்டது அங்க இல்லைங்கிறது தான் காமிக்குது. ஸோ என்னன்னா உங்களுக்கு இருக்கிற உங்ககிட்ட வந்து லாட் ஆஃப் எனர்ஜி எல்லா பவருமே இருக்குது, நீங்க வந்து உங்களை வந்து சுருக்கி இந்த செவத்தில் எழுதுறது இதெல்லாம் ரேஞ்சுக்கு போக தேவையில்லை, நீங்க அதையெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துக்கிற மாதிரியான கொண்டு வர்ற கெப்பாசிட்டி உங்க கையில் இருக்குது. உங்க கோபத்தை வந்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ல காமிங்க, இந்த செவத்துலயோ மீதியிலயோ வந்து காமிக்க வேண்டியது இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். இப்போ கோபத்தை வந்து ஒரு கோபத்தை வந்து ரைட்டான பக்கத்து மேல ஃபோர்ஸை திருப்பிக்கிங்க, திருப்பினீங்கன்னா அதாவது ஒரு சாதிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட செயல்படுறதுக்கு அந்த கோபத்தை ஒரு உந்து சக்தியா பயன்படுத்திக்கிங்க. அதாவது கோபத்தை கூட பாசிட்டிவா மாத்திக்கிறேன், நமக்கு ஏற்பட்ட கோபத்தை கூட இப்படி நான் வந்து சரியா படிக்கல அல்லது வந்து ஏதோ ஒரு காரணம் திட்டங்கள் இல்லை, நான் இப்படி வந்து மார்க் வாங்கி காட்டுறேன், எப்படி நான் படிச்சு காட்டுறேன், நான் எப்படி உயர்ந்து காட்டுறேங்கிற மாதிரி இதை பாசிட்டிவா அந்த கோபத்தை ஒரு உந்து சக்தியா பயன்படுத்தி நமக்கு பாசிட்டிவா செயல்பட ஆரம்பிச்சோம்னா வெற்றி எப்பயுமே இருக்கும். பொன்னம்பராவதி ஸ்கூலுக்கே ஒரு எக்ஸாம்பிளா கூட வரலாம் இல்ல, இங்க படிச்சுட்டு போனவர் தான்பா இவரு இந்த கரெக்டா இருக்காரு எனக்கு இல்ல இதுல வந்து ஒரு இப்படி ஒரு இதா இருக்கிறாருன்னு சொன்னா அது நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு நம்மளால பெருமை. எத்தனையோ விஷயம் இருக்குது இல்ல, நாம வந்து அதை எந்த அளவுக்கு எடுத்து செயல்படுத்துறோங்கிறத நம்ம கையில இருக்கு. சோ ஏன்னு கேட்ட அந்த அவங்க நம்மள ஏன் திட்டுனாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கோபத்தை வந்து அந்த வேற விதமா காட்டுறது நம்ம பலவீனம் தான் நீங்க சொல்றீங்க. ஆமா அது வந்து பலவீனம். அப்ப அந்த அந்த கோபத்தை வந்து நம்ம நல்ல முறையில அதை நம்மளோட செயல்ல காட்டினா அது வெற்றியா மாறும். சரி, இப்ப வந்து குழந்தைங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உணர்ச்சியின் பிடியில இருக்கீங்க. சோ உணர்ச்சி பிடியில இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆயிடுறீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு பதிலா ரியாக்ட் ஆயிடுறீங்க. அதாவது உடனே சடனா இப்போ
அம்மா அப்பா டீச்சர்ஸ் எது சொன்னாலும் கூட டக்குன்னு அங்க வந்து ஒரு ரெஸ்பாண்ட் வர்றதுக்கு பதிலாக நீங்க வந்து ரியாக்ஷனை காமிக்கிறீங்க. அது வந்து என்னன்னா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. நான் முதல்ல இருந்தே அணுகுமுறையை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து சரியான அணுகுமுறையே கிடையாது. இப்ப வந்து வீட்டுல அப்பா சொல்லுவாரு டக்குன்னு தட்டை தூக்கி எறிகிறது, இல்ல வீட்டுல இருக்கிற பொருளை டக்குன்னு உடைக்கிறது, அல்லது ஸ்கூல்ல வந்து மேம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஏதாவது அவங்க கிட்ட காட்ட முடியாத கோபத்தை வந்து அந்த மாதிரி செவர்ல எழுதி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது நீங்க உங்களுடைய உணர்ச்சியின் பிடியில நீங்க இருக்கீங்க. அந்த இடத்த வந்து நீங்க எப்படி சரி பண்ணலாம்னா, அதாவது ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்னதா வந்து ஒரு காக்ரோச் தியரின்னு இதை சொல்லுவாங்க, இதை நான் உனக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கரப்பாம்பூச்சி வந்து இந்த சாப்பிட உட்காந்த ஒரு பொண்ணு மேல போய் உட்காந்துருச்சு. உடனே அந்த பொண்ணு அலறி அடிச்சு ஒரே கத்தி கத்திட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னா பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு கரப்பாம்பூச்சி தான், அவ கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவா போல, அதனால கத்தி கூட்டம் பண்ணிட்டா, அவ ரியாக்ட் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த கரப்பாம்பூச்சி போய் ஒரு ஜன்னல் மேல போய் உட்காந்துட்டு, இப்ப என்னாச்சு, அடுத்தது வந்து ஒரு பேரர் வந்து சர்வர் வந்து கொண்டு வர்றாரு. அடிக்கடிக்கு வந்து கிளாஸ்ல வந்து இது வச்சிருக்காரு, காஃபி வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஃபுல்லா கை நிறைய, கொஞ்சம் அசைஞ்சாலும் எல்லாம் விழுந்துரும். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் மேலையும் வந்து அதே கரப்பாம்பூச்சி வந்து உட்காருது. ஆனா அவர் ஒண்ணுமே பண்ணாம அதை எந்த டேபிள்ல கொண்டு வைக்கணுமோ அந்த டேபிள்ல கொண்டு அதை வச்சுட்டு, அதை வந்து ரொம்ப அருமையா வச்சுட்டு, அந்த கரப்பாம்பூச்சி அதுலயே உட்கார்ந்துருக்கு. அவர் எல்லாத்தையும் தனித்தனியே எடுத்துட்டு அந்த ஜன்னல் பக்கம் போய் அந்த கரப்பாம்பூச்சி எடுத்து தூர போட்டுட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருச்சு. சிச்சுவேஷன் ஒரே சிச்சுவேஷன், அவர்கிட்ட எங்க உட்கார்ந்ததோ, அந்த பொண்ணு கிட்ட எப்படி உட்கார்ந்ததோ அதே மாதிரிதான் இங்கேயும் உட்கார்ந்தது. அந்த பொண்ணு கத்தி கூச்சலிட்டு பெரிய ஒரு இது ஆயிடுச்சு. இவர் எப்படி இது பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த பொண்ணு காட்டினது வந்து ரியாக்ஷன். அப்ப ரியாக்ட் ஆயிட்டா, ஒருத்தவங்க நம்மள சொன்ன உடனே ஒரு டபார்னு வருது பாரு, அது ரியாக்ஷன். அந்த இடத்துல இது தாட்டு நமக்கு வருது, அப்படி நிதானம் பண்ணி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்க்கையில உனக்கு எல்லாமே வெற்றி தான். சோ அந்த ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பாண்டை எப்போதுமே மறக்காத. உன்ன உணர்ச்சி பிடியில நீ இருக்கும்போது இம்மிடியட்டா நீ நினைக்கணும், ஓகே இந்த நேரத்துல வந்து நம்ம ரெஸ்பாண்ட் எல்லாம் பண்ணணும். அமைதி, அந்த நிதானத்தை கடைப்பிடி. நிதானத்தை கடைப்பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து எல்லாம், நீ செய்யற எல்லா செயலுமே திருத்தமா இருக்கும். ஒரு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம தெரியலாம். இப்ப அம்மாவே சொல்லியிருப்பாங்க, டே முடிய வெட்டுடா, நகத்தை வெட்டுடா, என் நகத்தை வந்து பண்ணு, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை கேட்கவே மாட்டோம். அதுக்கு கூட வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து சொன்னா மட்டும்தான் நீங்க செய்யறீங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல நாங்க பார்க்க முடியுது அந்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு சொல்றாங்க, அம்மா ஏன் அவ்வளவு தூரம் நீங்க எடுத்துட்டு போகணும், சரிம்மா நான் வெட்டுறமா, நான் வந்து உங்களுக்கு முடி வெட்டணுமா, நான் பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாம நீ உணர்ச்சியின் பிடியில இருந்தேன்னு வச்சுக்கேன், நிறைய பிரச்சனை. இன்னைக்கு இந்த மாதிரி கோபம் தான் சமுதாயத்துல கூட ஒரு வெறியா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு கலவரம் வரைக்கும் இந்த கோபம் போயிடுது. என்ன ஏதுனே தெரியாது, டக்கு டக்குன்னு எதையாவது எடுத்து அடிக்கிறது, என்ன பிரச்சனை வர்றது, கலவரம் வர்றதுக்கு கூட இந்த கோபம் தான் பெரிய ஒரு ஆணி வேறா இருக்கு. அந்த கோபத்தை கூட நீ நல்லபடியா எடுத்தேன்னா வாழ்க்கையில நிச்சயமான ஒரு வெற்றியை நீ அடையலாம்னு நான் சொல்றேன். ஓகேயா? வந்து நம்ம என்ன பேச போறோம்னா, அதாவது நிறைய பசங்க நீங்க படிக்கிறீங்க, இதுல வந்து ஒரு 60-80% எடுப்பீங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ல தான் நமக்கு நிறைய போகும். எப்படி இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ போக்கணும் அப்படின்னு யாருக்காவது டவுட் இருக்கா? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாம நான் படிக்கணும் அப்படிங்கறது, நான் எழுதணும் அப்படிங்கிற டவுட் இருந்தா யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்குள்ள அழகான ஒரு பதில் கொடுக்குறேன். மேம், எனக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால தான் எனக்கு ராமனே ஃபார்வர்ட் வந்திருக்காரு. ஓகே, நல்ல பதில் சொன்னாரு. வைஷு வந்திருக்காங்க, அன்மியூட். ஹலோ மேம். ஆ சொல்லுங்க ராம். ஆ மேம், எப்படி மேம் கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்றது? ஓகே, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றது, ரைட். ராம், இப்ப இந்த செஷன் எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ பிடிக்குது மேம், பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஏதோ ஒண்ணு தேவைப்படுறது, ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னு தோணுதா? ஆ ஓகே, ரைட்டு. ஸோ இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து எதனால வருது அப்படின்னு நான் சொல்றேன். நீ நல்லா படிக்கல, ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப எழுதி பாரு, இல்லை 100 ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வேல்யூ தெரியலன்னு அர்த்தம். வேல்யூன்னா என்ன? அதோட மதிப்பு.
ஓகே. சோ நான் ஒரு சின்னதா ஒரு இது வந்து நிஜ சம்பவம், இத நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேஆர்டி டாடா இருக்கார்ல, அவர் வந்து தன்னோட நண்பரை பாக்குறாரு. இந்த நண்பர் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா ஷர்ட் பாக்கெட்ல வந்து ஒரு விலை மதிப்பு குறைவான ஒரு பேனாவையும் யூஸ் பண்றாரு. அப்ப அவரோட நம்பர் நண்பர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு வந்து இதை எங்கேயாவது வச்சிடுவேன், இப்படியே நிறைய விலை உயர்ந்த பேனாக்களை நான் வந்து தொலைச்சிட்டேன், அதனால வந்து நான் வந்து இத வந்து கம்மியா விலை குறைஞ்ச பேனாவா இருந்ததுன்னா அது தொலைஞ்சா கூட பரவாயில்ல, அதனாலதான் நான் அப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னாராம். உடனே ஜேஆர்டி டாடா என்ன பண்ணாராம், இமிடியட்டா மறுநாளே அவருக்கு 22 கேரட் கோல்டு பிளேட் பேனாவை எடுத்து கிஃப்டா கொடுத்தாராம். கொடுத்த உடனே அந்த அந்த நண்பருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ நான் நேத்துதான் அந்த விலை உயர்ந்த பேனாக்களை நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, நீ எப்படி அதை கொடுக்கலாம் அப்படின்னா, இல்ல நீ இதான் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தன் நண்பரை ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பார்த்தாரு ஜேஆர்டி. அப்போ அவர் கேட்டாரு, என்ன நண்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ அவர் கேட்டாரு, சார் நான் என்ன இப்ப எப்படி இருக்க, இந்த பேனாதான் யூஸ் பண்றியா அப்படின்னா, ஆமா இதான் யூஸ் பண்ற, பார்த்து பார்த்து யூஸ் பண்றேன் தெரியுமா, இது வேற 22 கேரட் கோல்டு பேனான்னு சொல்லிட்டேன், ஒவ்வொரு திருப்பும் நான் பார்த்து பார்த்து யூஸ் பண்றேன், எழுதுவேன் பத்திரமா எடுத்து அதுக்குள்ள வச்சுப்பேன், எழுதுவேன் பத்திரமா எடுத்து உள்ள வச்சுப்பேன் அப்படின்னாராம். அப்போ வந்து அந்த ஜேஆர்டி டாடா வந்துட்டு அந்த நண்பர் சொன்னாராம், எப்படியோ நான் இந்த மாதிரி பேனாலாம் யூஸ் பண்றதுக்கு நீதான் காரணம், எப்படியோ தெரியல எனக்கு கேர்லெஸ்னஸ் உங்களுக்கு மார்க்கோட அந்த வேல்யூ தெரிஞ்சிடணும், தெரிஞ்சா நிச்சயமா வந்து நீங்க அந்த கேர்லெஸ் போயிடலாம். இப்ப நானும் மேத்ஸ் டீச்சர், எனக்கு ஒரு 50 சம்பளம் உங்களுக்கு வரும், இப்ப எப்படி சரி பண்றது, அதை செக் பண்ணணும் மறுபடியும் மறுபடியும், நம்ம செக்கிங்ல தான் வந்துட்டு அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நம்ம கம்மி பண்ண முடியும். ஓகேயா, எப்படி செக் பண்றதுக்கு அது என்ன வரும், ஐயோ எனக்கு 2 மார்க் ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த 4 மார்க் ரொம்ப முக்கியம், நான் 100 out of 100 எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த மார்க் மேல இருக்கிற அந்த வேல்யூ கரெக்டா. சோ அந்த வேல்யூ தெரிஞ்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த கேர்லெஸ்னஸ் போயிடும். எப்போதுமே அந்த பேப்பர் செக்கிங் பண்ணும்போது அடிக்கடி ஆசிரியர்கள் எல்லாருமே அடிக்கடி சொல்லுவாங்க, பேப்பர் செக் பண்ணுங்க பேப்பர் செக் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சிட்டோமா அப்படியே முடிச்சு போட்டு முடிச்சிட்டோமா, அந்தாலும் முடிஞ்சது தி எண்ட், அவ்வளவுதான், அப்படியே கையில வச்சுட்டு அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்க, இவன் முடிச்சிட்டானா அவன் முடிச்சிட்டானா, நம்ம அதுலேயேதான் கவனம் போயிட்டு இருக்கோம். அதே இது நீனும் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரே மாதிரி படிச்சிருப்பீங்க, ஒரே மாதிரி தான் எழுதிருப்பீங்க, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் மறுபடியும் 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 பார்ப்பான், ஏன்னா வந்துட்டு அந்த 1 மார்க்கை கூட நான் விட்டுறக்கூடாது அந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. அதனால அந்த வேல்யூ தெரிஞ்சனால நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணலாம். எழுதும் போது வரும், எழுதும் போதே கேர்லெஸ் இல்லாம எழுத முடியாது, வரும், ஆனா நம்ம செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா ராம், புரியுதா? தேங்க்யூ ராம். நெக்ஸ்ட் வைஷு. வைஷு உங்களை அன்மியூட் பண்றேன், வாங்க வைஷு. வைஷு நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க? 12th. சொல்லுங்க வைஷு. மேம் கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்றது? மேம் அதாவது இப்ப சொன்னேன்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிடுச்சுன்னா அதோட மதிப்பு, அதாவது இந்த இப்ப நம்ம என்ன என்ன இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கு இந்த மார்க் நான் அவுட் ஆஃப் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நீ உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீ பேப்பர் செக்கிங் மறுபடியும் மறுபடியும் பண்ணும்போது நீ இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வெளியே வந்துடலாம். அதுக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணணும்னு தேவையில்ல, முதல்ல ஹார்ட் ஒர்க் போட்ட பிறகும் கூட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீ சரி பண்ணணும். எஸ் மேம். ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ வைஷு. மியூட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றீங்களா? கண்டினியூ பண்ணலாம் சார். ஸோ ஃபைனலா இப்ப வந்து லாஸ்டா ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அந்த டாபிக் என்னன்னா, இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம், அதாவது ஆட்டிடியூட் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரையாரிட்டி எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம், வேல்யூ பார்த்தோம், எப்படி டிட்டாச் ஆகணும்னு பார்த்தோம், உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றது எல்லாமே பார்த்தோம். எல்லாமே கரெக்ட், இது எல்லாருமே பேசுவாங்க, இது எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இல்ல நீங்க பயன்பாட்டுல கூட இருந்திருக்கலாம், இந்த மாதிரி தான் நான் இருக்கேன் மேம், எனக்கு தெரிஞ்சுதான் செல்போன் யூஸ் பண்றேன் வைக்கிறேன் அப்படின்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த ஏஜ்ல வர்ற ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு வகையான இன்ஃபேச்சுரேஷன் சொல்ற அந்த ஒரு காதல், ஒரு ஒருத்தங்களை பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும்,
அந்த காதலை பத்தியான ஒரு புரிதல் உங்களுக்கு தேவைப்படும். தேவைப்படணுங்கிறதா இந்த செஷனோட மெயின் எய்மே. அந்த அது இன்னொன்னு நான் என்னன்னா, அந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்துல வந்து இந்த வயசுல வந்து எல்லாருக்கும் வர்றது. ஏன்னா எல்லாரையும் பார்த்தாலே பிடிக்கும், சில பேர் பேசினா பிடிக்கும், சில பேர் குரலை கேட்டா பிடிக்கும், இந்த மாதிரி காதல். சரி மேம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க நிறைய படிப்புக்கு இதுக்கெல்லாம் சொன்னீங்க, இந்த காதலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பவும் எனக்கு வந்து அதே மாதிரி வருதே, என்ன பண்ண அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, நான் எனக்கு என்கிட்ட நடந்த ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். என்கிட்ட வந்து நான் ஒரு நாள் கிளாஸ் நடக்கிறேன், அதுல வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு நல்லா படிப்பா, ரொம்ப ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோ. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா, ஆனா கடந்த ஒரு 2 weeks நான் என்ன பண்ணனா, அவளை வந்து பாத்துக்கிட்டே இருக்க, அவளோட படிப்பு ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, முகமும் சரியில்லை, ஒரு மாதிரி டல்லாவே இருக்கிறா. எனக்கு என்னன்னு தெரியல. சரி, பட் அவங்க அம்மாவும் நானும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பழக்கம். சோ அதனால நான் என்ன பண்ண, அவங்க அம்மாக்கு போன் பண்ணி நான் கேட்டேன், வீட்டுல எதுவும் ப்ராப்ளம் ஆப்பா அப்படின்னு. ஏன்னா எங்க வீட்டுலயே அடுத்த 2 streets தள்ளிதான் அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன், ஒண்ணுமே இல்லையே, வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா அவ டல்லா இருக்காது, என்னன்னு தெரியல, உடம்புக்கு எதுவும் சரியில்லை, இல்ல நல்லாதான் இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமே தூங்க போயிடுறா, ஒரு மாதிரி சாப்பிடவும் மாட்டேங்கிறா, இப்படி இருக்கிறா அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு ஒரு நாள் கிளாஸ் எல்லாம் எல்லாரும் முடிச்சுட்டு போன பிறகு அவளை நான் தனியா கூப்பிட்டு கேட்டேன், என்ன ப்ராப்ளம் உனக்கு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ கேட்கும் போது அவ சொன்னா, ஒன்னும் இல்ல மேம், எனக்கு சொல்ல பயமா இருக்கு, நான் அழ ஆரம்பிச்சா. சரி சொல்லுமா, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு. அப்ப என்ன சொன்னா, எனக்கு ப்ராமிஸ் நீங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு, அந்த நம்பிக்கை நான் உனக்கு அவளுக்கு கொடுத்தேன். கொடுத்த உடனே சொன்னா, மேம் எனக்கு வந்து என்னோட செக்ஷன்ல இருந்து ஒரு 2 sections தாண்டி ஒரு பையன் வந்து என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான், எனக்கு வந்து ஆனா அவனை பாத்திருக்கேன், அவன்கிட்ட பழகினது இல்ல, ஆனா அவனை பாத்திருக்கேன் மேம் அப்படின்னு. ஓகே, நீ அவனை வந்து பழகல வைக்கல, இப்ப என்ன அதை ப்ரப்போஸ் தானே பண்ண, அதுல என்ன தப்பு அப்படின்னு. இல்ல மேம், அது என்னன்னு தெரியல, அவன் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண நேரத்துல இருந்து எனக்கு வந்து அவனை பத்தியான நினைவுகளே வந்துகிட்டே இருக்கு, அவனை பத்தியே தாட்டே வந்துகிட்டு இருக்கு, நான் எங்க போனாலும் அவன் பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு, அவன் பேசுற மாதிரி இருக்கு, சிரிக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரியே வருது மேம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவ கேட்டா. ஓஹோ அப்படியா, சரி. அப்ப நான் அப்ப அவ என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஹிம், நான் நினைக்கிறேன் நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனும் அப்படின்னு அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. உடனே நான் சொன்னேன், ஓகே அப்படியா, சரி நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு, இது எல்லாமே எங்க வீட்டுல வந்து அவ ஒரு சண்டே நடக்குது, நான் ஒரு அப்ப நான் சொன்னேன் இந்த ஒரு சிடி கொடுத்து, யூஸ்வலா அவங்க அப்ப வந்து சிடியிலதான் அந்த படம் பாக்குற வரும். சோ நான் வந்து காஞ்சனா படம் ரிலீஸ் ஆயிருந்தது, சோ அந்த காஞ்சனா படத்தை கொடுத்து, நீங்க அம்மா கேட்டாங்க அன்னைக்கு நீ இந்த படத்தை போட்டு பாத்துட்டு என்கிட்ட வான்னு சொன்னேன். மேம் நான் இதை சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இல்ல நீ இதை பாத்துட்டு வந்துட்டு எனக்கு பேசு அப்படின்னு. ஓகே சொல்லிட்டு அவர் என்ன அந்த படத்தை பாத்துட்டு ஒரு மண்டே கிட்ட என்கிட்ட வந்தா, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. படம் பயங்கரமா இருந்துச்சு மேம், அதாவது ராத்திரி வேற நான் தனியா தான் படுத்திருப்பேன், பாத்ரூம் போனா கூட அந்த பேய் நிக்கிற மாதிரி அந்த சிவர்ல இது பண்ற மேல அந்த மேல ரொம்ப பயமா இருந்தது மேம் அப்படின்னா. ஓகே, இப்போ அந்த பேய் கண்ணுல வந்த அந்த இமேஜுக்கும் இப்போ உன்னை ப்ரப்போஸ் பண்ணனால வந்து இமேஜுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதாவது நீ எதை நினைச்சியோ அது உன் தாட் கொடுக்கும். ஒரு நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ங்கிறது ஒண்ணு ஒரு சாப்டரை படிச்சிருப்பீங்க. சோ நம்ம கண்கள் வழியாகவும் எல்லா வழியாகவும் 5 senses வழியாகவும் நம்ம கேட்டுக்கிற எல்லா விஷயமும் நம்ம மெமரியில பதிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது ஒண்ணு ஒன்னா காட்டதான் செய்யும். அப்படி வந்ததுலதான் இவளுக்கு வந்து அவன் சொன்ன உடனே அந்த அவனை பத்தியான தாட் வந்தது, தாட் தான் வந்ததே தவிர, அவ என்ன பண்ணிட்டா ஒரு பெரிய முடிவு, நம்மளும் சேர்ந்து அவன் நம்மளும் அவனை லவ் பண்றோமோ அப்படின்னு எடுத்துட்டான். சோ இத சொன்ன உடனே, ஓஹோ அப்ப நம்ம மைண்டு நம்ம கூட விளையாடுதா மேம் அப்படின்னா, ஆமா மைண்டு விளையாடும் நம்ம கூட, நம்ம எது வேணும்னு நினைக்கிறோமோ நமக்கு வேண்டாத ஒரு விஷயத்த கொண்டு காட்டும், ஆனா அதை உடைச்சு எரிஞ்சிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா நம்ம வந்து நம்ம மைண்டை அதை தேவையில்லாத மைண்டை வந்து டோன்ட் மைண்ட் யுவர் மைண்ட். ஸோ அந்த மைண்ட் பண்ணாம நமக்கு இதுதான் தேவை அப்படின்னு நீ உன் வேலையிலயும் உன் படிப்புலயும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒன்ன மிஞ்சுறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது. அது என்ன கவலைனாலும் ஓகேதான், அது எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் சரி, எனக்கு இதுதான் தேவை, என் மைண்ட் என் கூட விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் வாழ்க்கை. சோ இத அந்த மைண்ட் வந்துதான், இப்ப என்ன பிரச்சனை, உட்கார்ந்து படிக்கிறோம், யாராவது ஒருத்தர் நம்மள ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு பண்ணிருப்பாங்க, அவங்கள பத்தி ஞாபகம் வந்துடும், உடனே வச்சிருவோம். இன்னைக்கு யூடியூப் இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஏஜ்ல வந்துட்டு அந்த விஷயங்கள் ஞாபகம் வருதேங்கிறதா பிரச்சனை. உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அது வந்த உடனே அதை சார்ந்தே திங்க் பண்ணி அந்த டைம் அப்படியே போக்கி நம்ம படிப்புல கான்சென்ட்ரேட் இல்லாம போயிடுறோம். சோ இனிமே வந்து இந்த பொண்ணுக்கு சொன்ன இதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பேய பத்தி பாத்திருந்தீங்கன்னா பேய பத்தியான விஷயங்கள் வரும், இதே இது ஒரு சாமியை பத்தி பாத்திருந்தா சாமியை பத்தியான விஷயங்கள் வரும். சோ அப்போ வந்து இந்த மாதிரி காதல்ங்கிற விஷயமும் உங்க விஷயத்துல வந்து
This is not a right age to take decision. இது வர்றது வந்து காதல் கிடையாது, இது வந்து உங்களை எதை பார்த்தாலும் வரக்கூடிய ஏஜ். சோ இந்த நேரத்துல புத்திசாலிங்களாக இருக்கிற நீ என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருந்துடணும். இந்த நேரத்துல ஒரு முக்கியமான முடிவுகளை நம்ம எடுக்கவே கூடாது. இந்த நேரத்துல படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, அதோட ஏம். நீ இந்த பாரு, இப்ப 12th வந்தாச்சு, 10th ஒரு விஷயத்த தாண்டியாச்சு, 12th வந்தாச்சு. இந்த ஒரு வருஷம் மட்டும் நல்ல கஷ்டப்பட்டு நல்ல ஒரு இடத்துக்கு போய் நல்ல ஒரு காலேஜ் படிச்சு நல்ல ஒரு இது வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உன் லைஃப் ஒரு 40 years 50 years நல்ல ஒரு வாழ்க்கை வளரும். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், விளையாட்டு தான் நமக்கு முக்கியம், இதெல்லாம் படிப்பெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அடுத்து வாழ்க்கை ஃபுல்லாமே நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வெளியே வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா நீ இப்போ அந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்றத நல்ல மனப்பூர்வமா எந்தெந்த தாட், அம்மா இப்ப வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வரும் மிஞ்சி போனா, இந்த மாதிரி காதல் பிரச்சனை இல்லைன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல வர்ற பிரச்சனை, அப்புறம் வீட்டு பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ படிக்கும் போது வந்தால் அது பக்கத்து வீட்டுல அடிக்கிற காலிங் பெல், அவ்வளவுதான். அதை மைண்ட் பண்ணாம நீ உனக்கு என்ன தேவையோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படி. கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் உனக்கு, அப்புறம் அதோட என்ன ஆகும்னா நீ பெண்டுலம் பாத்திருக்கேல்ல, அது எப்படி வந்து ஃபாஸ்டா போயிட்டு 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 நிக்குமோ அதே மாதிரி ஒரு டைம்ல வந்துட்டு இந்த வரவேடிய தாட்ஸ் எல்லாம் நீ படி. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன், தாட் வருது, அப்ப அவங்க சொல்லுவாங்க நாங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம், ஓ வரதா செய்யும் சொல்லிட்டு படிப்ப, ஆனா ஒரு 15 படிச்சப்ப மறுபடியும் அது வந்துடும், அப்ப போயிட்டு வச்சுக்கோ பரவாயில்ல தப்பு இல்ல, ஓகே 15 நீ படிச்சுட்டே இல்ல, ஓகே அடுத்தது வந்து இந்த 15 படிக்கிறது 20 ஆகும், 20-25 அப்படியே 1 hour ஆயிடும். அதே மாதிரிதான் வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும், உன்ன சுத்திய உலகமே பிரச்சனையா இருந்தாலும் கூட நீ படிக்கிறத அழகா படிக்கலாம். சோ உனக்கு வந்து இன்னும் நான் சொல்லுவேன், உன் மைண்டு உன் கூட விளையாடும், உன் மைண்ட நீ நம்பாத இந்த விஷயத்துல. சோ இந்த காதலோ எதுவா இருந்தாலும் சரி நீ அழகா வெளியே வந்துடலாம். இன்னைக்கு நிறைய பேரை பாக்குற, நான் லவ் பண்ணேன்டா, நான் அவளை பத்தியான இமேஜ் வந்துகிட்டே இருக்குடா, அவளை பத்தியே நினைப்பா இருக்குடா அப்படிம்பாங்க. அதனால நிறைய பேருக்கு பல கெட்ட பழக்கங்களுக்கு போறதுக்கும் அதுதான் காரணம். ஆனா நீங்க என்ன பண்ணிருங்க, அதை முடிவுன்னு நினைச்சிடுறீங்க. அதாவது வந்ததுனாலே நம்ம அவளையே தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அது அப்படிதான் தோணும், நம்ம அவங்களையும் நினைச்சிட்டு இருக்கமே இருக்கோம், நம்ம நினைக்கல அதுவா வருது. இப்ப நம்ம ஒரு பொண்ணு கூட பழகிடுறோம், இல்ல ஒரு பையன் கூட பழகிடுறோம், அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆனோடனே சரி நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம ஒரு தெம்பா இருந்துடுறோம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் அவளை பத்தியான தாட் வந்த உடனே என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த தாட்டு கூடயே டிராவல் பண்ணி அதை திங்கிங்கா மாத்தி ஒரு கவலை எல்லாம் வர்ற போராட்டமே அதான். இப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சது, தாட்டா தானே வந்துச்சு, அது மேல பிரச்சனை இல்ல, நம்ம கையில எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்துட்டோம். சோ இந்த மாதிரிதான் உங்களோட காதல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, படிப்புல வர்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க இது நம்ம கூட தாட்டு தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டாலே லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அழகா அற்புதமா ஒரு என்ன சொல்ல ஒரு ரொம்ப ஈஸியா போற பைபாஸ்ல போடுற மாதிரி ரொம்ப ஈஸியா நம்ம லைஃப் வந்து நல்லா போய்க்கலாம். இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்குதான் நம்ம வந்து இந்த செஷன் தொடங்கியிருக்கோம், எதுவுமே துவங்கத்துலனால நமக்கு வெற்றி வந்ததுன்னு நம்ம நினைக்க வேண்டாம், அதுல தொடர்ந்து சென்றால்தான் வெற்றி. சோ துவங்கினதுனால மட்டுமே வெற்றி அல்ல, ஓகே நம்ம வந்து தொடர்ந்து செல்லணும். இப்போ ஒரு விஷயத்த இன்னைக்கு கத்துக்கிட்டோம், என்ன கத்துக்கிட்டோம், தாட்னா அதாவது இன்வாலண்டரி வாலண்டரி பாடியில இருக்கிற மாதிரி அவங்க வந்து மைண்டுக்கு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மைண்டுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மைண்ட்ல வந்து பாரு பாரு அழகா போட்டிருக்காங்க பாரு, தூங்குவதில் வெற்றி அல்ல தொடர்வது மாத்தான் வெற்றி. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்ப நான் படிக்க உட்காந்துட்டோன்னே நான் நல்லா படிப்பேன்னு கிடையாது, அதை தொடர்ச்சியா நீ செய்யணும். அது எக்ஸசைஸா இருந்தாலும் சரிதான், அது வந்து படிப்பா இருந்தாலும் சரிதான், ஒரு பாத்திரம் கழுவுற விஷயமா இருந்தா கூட சரிதான், அந்த இடத்துல செய்யணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒன்னே ஒண்ணு இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ண ஆசைப்படுறேன், அம்மா அப்பா 1000 சொல்லுவாங்க நமக்கு, இந்த மாதிரி பண்ணாதம்மா, அந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படி சொல்ல, இந்த உலகத்திலேயே இந்த உலகத்துல இந்த கடவுளை தாண்டி நான் சொல்ல வேண்டிய விஷயம், உங்க அம்மா அப்பாவை தவிர உனக்கு நல்லது நினைக்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இன்னும் நீ இப்ப மாறுதட்டி சொல்லலாம், என் ஃப்ரெண்ட் அவா இருக்கா இவா இருக்கா அவன் இருக்கான்னு, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் வரும்போது எல்லாமே மாறிடும். வேணும்னாலும் உன் சீனியர்ஸ்டானாலும் போய் கேட்டுப்பாரு, எல்லாருமே நமக்கு வந்து நல்லது நினைக்கிறது வந்து இந்த உலகத்துல அம்மா அப்பா, அதுக்கு அடுத்தது ஆசிரியர்கள். நீ அவங்களை என்னதான் பேர் வச்சு கூப்பிட்டு என்னதான் கிண்டல் பண்ணாலும் அம்மா அப்பா உன்னை விடுறது கிடையாது. அதே மாதிரி ஆசிரியர்கள் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டிதான் உன்னை திட்டுறாங்க. யார் அக்கறை இருக்கோ அவங்க திட்டதான் செய்வாங்க, அந்த அக்கறைனாலதான் திட்டுறாங்க. ஒரு காலகட்டத்துல ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம திட்டுறதுக்கு கூட ஆள் இல்லையே நம்ம நினைக்கிற நிலைமை கூட வந்திருக்கு.
ஸோ எப்போதுமே வந்து அந்த மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும், கோபம் வரும்போது அதை எப்படி கையாளணும், மனதுல கவலை வரும்போது எப்படி கையாளணும், எல்லாத்தையுமே வந்து ஒரு அந்த அணுகுமுறை எப்படி நம்ம அதை அணுகி போகணுங்கிறத நீ இந்த செஷன்ல பார்த்துருப்ப. இந்த செஷன்ல கேட்க 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 இந்த செஷனை மறுபடியும் நீ போட்டுப்பாரு, அதுல உள்ள பாயிண்ட்ஸை எடுத்துக்கோ, பாயிண்ட்ஸை எடுத்து அதை எப்படி நான் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத நீ நினைக்கும் போது உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இன்னுமே நம்ம பல செஷன்கள் பண்ணுவோம். ஸோ இந்த செஷன் நாங்க இப்பதான் துவங்கி இருக்கோம், இது வெற்றி அல்ல, தொடர்வதுதான் வெற்றி. ஸோ இன்னும் இத பத்தியான விஷயங்களை இப்போ ஜீவமணி சாரும் சரணன் சொல்லுவாங்க. கண்டிப்பா இப்ப என்னன்னா, நம்ம மிக மிக முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, மன ரீதியா நம்ம வந்து தாட்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, திங்கிங் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பதான் நம்ம தடையா இருக்கக்கூடிய எல்லாமே, எது இதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாமே நம்ம வந்து தாட்டுன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டா மட்டுமே போதும், நம்ம கவனம் எங்க போகணுமோ அங்க போயிடும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு டார்ச் லைட் எடுத்து நம்ம கண்ணு நேரம் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன தோணும், நம்ம வந்து வெளியெல்லாம் இருட்டா தெரியும். நம்ம ஃபேஸ் நோக்கி டார்ச் லைட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நமக்கு எல்லாம் இருட்டு, யாருமே தெரிய மாட்டாங்க, கண்ணு கூசும். இதே டார்ச் லைட்டை இப்படி திருப்பி அடிச்சோம்னா என்ன ஆகும், வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே கிளியரா தெரியுவாங்க. அது மாதிரி நம்முடைய ஃபோக்கஸை தாட்டு பக்கம் கொண்டு போறதை விட திங்கிங்ல நம்ம கரெக்டா பண்ணி செயலை கரெக்டா கொண்டு போறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய கவனத்தை திங்கிங்ல மாத்துங்க, சரியானதை திங்க் பண்ணுங்க, சரியானதை தேர்ந்தெடுத்து சரியானதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம படிப்பின் பக்கம் ஈஸியா கவனத்தை கொண்டு போகலாம். வாழ்க்கைங்கிறது உங்களுடைய அணுகுமுறை, நீங்க தேர்ந்தெடுத்த உங்க தாட்டில் நீங்க தேர்ந்தெடுக்கிறதும் அதுக்கப்புறம் அணுகுமுறையும் சேர்ந்தது தான் உங்க வாழ்க்கையை உருவாக்குது. அதனால இது ஒரு ஆரம்பம் தான், இது தொடரப்போகுது. நம்ம வந்து எதையுமே தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அது நம்முடைய பழக்கங்கள்லாம் வழக்கங்களா மாறிடும். நல்ல பழக்கங்கள் நல்ல வழக்கங்களா மாறிச்சுன்னா அது ஈஸியா இருக்குது, அதை ஃபாலோ பண்றது நம்ம எல்லார் கையிலையும் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி, இந்த இந்த பள்ளி வந்து நம்ம ஒரு ஃபேமிலியா பாருங்க, எல்லாரும் நல்லா படிப்போம், பள்ளிக்கும் நல்ல பேரு, நமக்கும் வந்து வாழ்க்கையில உயர்வு அப்படிங்கிற மாதிரி நீங்க நம்ம நம்முடைய பல் கல்வியை நோக்கி நம்ம போவோம் என்று கேட்டுக்கிறேன். சரணன் பேசுறேன். இப்போ வந்து ஜெயமணி சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதனால சொல்றேன், உங்களை கூட சில சொல்றேன், இதை எதுக்குமே நீ வேலைக்கு ஆக மாட்டேறா, வேஸ்ட்ரா அப்படின்னு கூட உங்களை யாரோ ஒத்து சொல்லியிருக்கலாம். நீங்க வாழ்க்கையில இது வந்து உங்க கடந்து வந்த பிரிவில் எங்கேயும் சந்திச்சிருக்கலாம். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நம்ம சரியில்லையா, நம்ம செயல் சரியில்லைங்கிறத நம்ம வேஸ்ட்னு சொல்கிறாங்க. நாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்மளையா நம்ம செயலையா. நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளே சரியில்லைன்னு நினச்சிக்கிறோம் நிறைய இடத்துல, நம்மளால் அச்சீவே பண்ண முடியாது, நம்மளால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய அணுகுமுறையான செயலை. ஒரு செயல் அப்ரோச் பண்ணோம் சரி வரல, அடுத்தது வேற என்ன செயல் அணுகி அதை வெற்றி காணலாம் தான் நம்ம ட்ரை பண்ணுமோ தவிர, நம்மள சரியில்லைன்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளால எப்படி செயல், முதல்ல நம்மளே சரியில்லைன்னு நம்மளே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செயல்லாம் எப்படி இருக்கும். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய செயல்களை. உங்களை சரியில்லை நீங்க ஒரு காலமும் நீங்க எடுத்துக்க தேவையில்லை, உங்களை மாத்துறது வந்து உங்க செயல் தான் சொல்லி சொல்லிக்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உங்க செயலை மாத்துறதுக்கான முயற்சியை கையில் எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதனால் அதுக்கு உண்டான வெற்றிகளும் வாய்ப்புகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களை நீங்கள் வந்து ஒரு காலமும் குறை காண வேணாம், அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஆல்வேஸ் ரைட். உங்களை பொறுத்தவரைக்கும் மனசில் வர்ற அத்தனை உணர்ச்சிகளையும் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 50 பிள்ளைகள் இருந்தால், நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அவங்க அடுத்த வகுப்புக்கு போயிடுவாங்க, ஃபெயில் பண்ணிங்கன்னா அவங்க எங்கே இருப்பாங்க, மறுபடியும் அதே வகுப்பில் தான் இருப்பாங்க. உங்கள்கிட்ட மனசில் வந்து இந்த வேண்டாத எண்ண உணர்வுகள் எது வந்தாலும் அதெல்லாம் நேச்சர்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. செயல்ல மட்டும் நீங்க வந்து உங்களை நேர்த்தியாகவும் சரியா பண்ணிக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா போதும், சக்சஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை நீங்க உங்க அனுபவத்திலேயே பார்க்க முடியும். இதுதான் சொல்லிக்கிற விஷயம். ஓகே. சோ இதுல வந்து எனக்கு ரொம்ப இன்புட்ஸ் இந்த செஷன் கொடுத்த மேம் வந்து அழகம்மாள் மேம், பிளஸ் வந்துட்டு வைஸ் பிரின்சிபல் ஜீவானந்தம் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ இப்போ இந்த செஷன் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சில பேர் கொஞ்சம் உங்கள் கருத்துக்களை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் மினிட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்
பாயிண்ட் சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் இவ்வளவு நேரம் பேசுனாங்க, சீரியல் நம்பர் 6. நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ். ஐ திங்க் ஜீவானந்தம் வைஸ் பிரின்சிபல் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க பிளஸ் பிளஸ் பிரின்சிபல் அண்ட் சம் டீச்சர், ஒன் ஆர் டூ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், எல்லா சைட்ல இருந்தும். ஓகே, பிரின்சிபல், டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரிமார்க்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ். ஓகே, இப்போ யார் வந்திருக்கான்? ஜீவானந்தம் வந்திருக்காங்க, துரை பாண்டிய வந்திருக்காங்க. அன்மியூட் பண்றேன் ஜீவானந்தம். எஸ் சார், ஐ அம் ஆன்லைன். பேசுங்க ஜீவானந்தம். சார், இந்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு மனப்போராட்டங்களை ரொம்ப அழகா சின்ன சின்ன கதைகள் மூலம் குழந்தைகளுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்க. இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இந்த போராட்டம் ரொம்ப நிறைய பெரியவங்களுக்கும் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே உங்க இந்த மாதிரி கருத்துக்களை கேட்கும் பொழுது கண்டிப்பா ஒரு லீட் கிடைக்குங்கிறது என்னுடைய தாட்டு. ரொம்ப தேங்க்ஸா. நம்ம அதாவது நம்ம ஸ்கூல்ல இருக்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஜியோமணி சார், சங்கரி மேடம், துரைபாண்டி, பிஜி அக்கவுண்டன்சி. ஹலோ. எஸ் ஜோரை பாண்டி சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் தேங்க் பண்றேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது, பேசுங்க. அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட் 20 இயர்ஸ் அந்த டீச்சிங் லைன்ல இருக்கேன் சார். இந்த பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த மீட்டிங்ல மேம் சொன்னது, சார் ரெண்டு பேர் சொன்னதெல்லாம் நல்ல ஐடியா கிடைச்சிச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர்றது, ரொம்ப நல்ல விஷயம்லாம் சொன்னீங்க சார். ரொம்ப ரியலி ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. ஓகே, நன்றி துரைபாண்டி. ஓகே, நான் உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் சித்தாள், அவங்க வந்து பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்களும் அட்மிட் பண்ணிக்கீங்க. சார், உங்களுடைய கருத்துக்கள் இந்த மீட்டிங் மூலம் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நல்ல செயல்கள் மூலம்தான் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிற இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க் யூ. ஜீவானந்தம் மீட் பண்றேன், அப்புறம் சித்தாள் அந்த லோவர் ஹேண்ட் பண்றேன். ஜீவானந்தம் ஏற்கனவே பேசுனீங்க, பட் எதையும் திருப்பி வந்திருக்காரு, அன்மீட் பண்றேன். ஜீவானந்தம் எகைன் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? பேசுங்க பேசுங்க. We are all aware that this is a period of pandemic. So almost all education institutions throughout India has been kept under lockdown. So people have been completely forgotten about their school.
in such a condition, the newborn baby, that is online program, was introduced to recognize the people as a school going school. Your mission has done in government service at this center. As a teacher, we are running the institution in a very competitive area. Nowadays, students' efficiency are measured as marked as the yardstick. In the team, we have clearly explained that children should always be free of mind. For this, we have given you a lot of tips. What is the impulse that is arisen in my heart is to achieve the goal. You know, each and every person may have a goal. Accordingly, as a principal, I have a goal to achieve the highest score in the vicinity of our area. For this, I am also conducting lesson through online program. Every now and then, I give instructions to people. Such an area is very important for the examination point of view. But I am not sure what the people should take. If it is a classroom situation, I am sure that I can easily understand that the people are paying attention on instruction or not. In the absence of the people, I am meeting the people only through the online program. My request is to give very short and useful tips to my staff, including myself and my children, how to tackle the problem within a short period to appear the government exams, because the opening date may be postponed. For 3 days may be very short. Our Tamil Nadu government has announced that the area should be cut short, but we are not aware how far it is going to success. So within this short period, we have prepared the people to appear the government examination. So as I told you earlier, to achieve my goal, please give some useful tips to my staff and my children, how to prepare for the examination, how to make their mind free while doing their job. And this is my question. I expect a very short and sharp and easily reachable answer to all questions. That is my answer. Sure, sir. இன்னைக்கு சூழ்நிலையில மாணவர்கள் வந்து ரொம்ப மனசுங்கிற விஷயத்த பத்தி நிறைய நிலை தடுமாறி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தேவையான நல்ல கருத்துக்கள் நிறைய சொன்னீங்க சார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாணவர்கள் இது வந்து ரொம்ப யூலா எடுத்துக்கிட்டு இந்த நிச்சய பார்த்ததுல இருந்து அவங்க நல்லா அவங்க மனச நீங்க சொன்ன மாதிரி ஒரு அடுத்த வீட்டு ஹாலிங் பெல் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல சார், நீங்க சொன்னீங்கல்ல சார், அது மாதிரி மாணவர்கள் அதை வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்க மனசை மாத்திக்கிட்டு அவங்க ஸ்டடீஸ்ல வந்து கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க நல்ல முறையில கருத்து கூறினீங்க சார். இந்த கருத்துக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்.
எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் ஆசிரியர்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி 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 மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் லயன் கம்பராஜன் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஓகே வணக்கம். வணக்கம் சார். ஆனா உங்க இந்த குரங்கு கதையெல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்னது சரவண் சார் சொன்னது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பையங்களுக்கு வந்து நல்லா அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிற மாதிரி இருந்தது கதையெல்லாம் நல்லா நீங்க சொன்னீங்க. இதை சிறப்பா இன்னும் திரும்ப திரும்ப இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கலாம் பையங்களும் நல்ல சிறப்பா நல்ல கல்வியை நல்லா கத்துக்குவாங்க இந்த கொரோனா டயத்துல. கண்டிப்பா. அதனால கொஞ்சம் இன்னும் உங்களோட அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுவோம். நல்லா நீங்க சிறப்பா ஆடுறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையான நிகழ்ச்சியா நான் நீங்க எனக்கு வந்து இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப எங்களுடைய அறக்கட்டளை சார்பா தலைவருங்கிற முறையிலையும் இந்த ஸ்கூலை வளர்த்ததுல 32 வருஷமா அதுல பங்கு பெற்ற ஒரு அருமையா நண்பருங்கிற முறையிலையும் எங்களுடைய சார்பா பகுதி மக்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் எங்க குழந்தை 12th ஸ்டூடெண்ட் சார்பாகவும் பகவத் மிஷனுக்கும் பாபுலர் ஐயா, ஜீவமணி ஐயா, சங்கரி மேடம், சரவணன் ஐயா அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னபடி திட்டமிட்டிருந்தபடி ஆசிரியர்களுக்குன்னு ஒரு தனி பயிற்சி ஜூம், பெற்றோர்களுக்குன்னு ஒரு தனி பயிற்சி ஜூம், 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒன்று. நீங்கள் எப்போ தோதோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து நிறைய மக்களை சென்று அடையணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேண்டமிக்கான டயத்தில் ரொம்ப வந்து மனநிலையில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பாங்கன்னு நினச்சி தான் நான் இதை ஏற்பாடு பண்ணேன். இது என்னால் முடியுமா முடியாதான ரொம்ப சிந்தனையாக இருந்துச்சு. அன்னைக்கு சரவணாயாட்ட பேசினப்ப கூட நீங்கள் ஊருக்கு போயிட்டு கூப்பிடுங்க ஐயா கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொன்னாங்க. அந்த ஒரு கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்காண்டியே மெனக்கெட்டு நான் வந்து ஊருக்கு வந்தேன். வந்து இதை இன்னைக்கு ஆரம்பித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை வந்து ஒரு நல்ல தருணத்துல எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுடைய பங்களிப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கும் உங்களுடைய பகத் மிஷனுக்கும் எங்களுடைய பிஆர்ஓ வெள்ளச்சாமி அவர்கள் லைன்ல இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிளீஸ் வெள்ளச்சாமி ஹேண்ட் ரைஸ் அண்ட் கிவ் யுவர் சஜஷன்ஸ் பிளீஸ். வெள்ளச்சாமி அவர் ஏற்கனவே மெசேஜ் போட்டிருக்காரு இருப்பாருங்க சார். சொல்லுங்க. இப்ப எங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இந்த மீட்டிங் மூலமா சென்றடைஞ்சிருக்கு சார். அதோட எங்க ஆசிரியர்கள் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக்கிறேங்க ஐயா. அடிக்கடி எங்க செக்ரட்டரி சொன்ன மாதிரி அடிக்கடி இந்த மாசத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ உங்களுடைய ஜூம் மீட்டிங்ல நாங்க கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஐயா. அடிக்கடி எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ப்ரோக்ராம் தேங்கிங் ஃப்ரம் பகவத் மிஷன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமானது என்னன்னா ஸ்டூடெண்ட் யாருமே ரிமார்க்ஸ் கொடுக்கல. ஒரு 2 ஸ்டூடெண்ட் ஆவது ஷுட் கம் ஃபார்வர்ட். வாங்க வாங்க மகா வாங்க மகா அன்மியூட். உங்களை அன்மியூட் பண்றேன் மகா. அன்மியூட் பண்ணுங்க நீங்க. 65 பேர் வர போச்சு. இப்போ 34 பேர் பாத்துக்கோங்க. அதனால வாங்க
சிட்டால் அகைன் பார்க்கலாம் அதான் சொன்னாங்க அதுல இருந்து வாங்க ஸ்டூடண்ட் ஷட் கன்ஃபார்ம் ஸ்டூடண்ட் வரணும் முன்னாடி சார் வணக்கம் சார் நான் அழகம்மா மேடம் பேசுறேன் சொல்லுங்க வணக்கம் மேடம் எங்களுக்கு நாங்க வந்து ரொம்ப எங்க ஏரியா வந்து கிராமப்புறத்து ஏரியா சார் எங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு இதுதான் நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதனால எங்க பிள்ளைங்கள்ட்ட இருந்த ஒரு சில கெட்ட பழக்கங்கள் ஒரு சில பழக்கம் தான் என் பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க இதனால அது இருக்கிற தவறுகளை வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா 100% எங்க பிள்ளைங்க திருத்திக்கு வாங்குற நம்பிக்கை வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா அதே மாதிரி மேம் அதாவது நீங்க இப்போ பசங்க திறந்துறது ஒரு பக்கம் அவங்க பண்ணனாலும் நீங்களுமே வந்துட்டு அத கையாளும் போது இத மனசுல வச்சுக்கோங்க அவங்க வந்து இந்த உணர்ச்சியின் பிடியில இருக்கிறான் அதனால அந்த கோபப்படுறான் இது பண்றான்னு நினைச்சு அவனை காம் டவுன் பண்றதுக்கு என்ன வழி உண்டா நம்ம அதை செய்யலாம் அது வந்து ஆமா அந்த ராமநாதன் ஒரு க்வெஸ்சன் கேர்லெஸ்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால மேம் அவனுடைய கேர்லெஸ் வந்து தெரிஞ்ச க்வெஸ்சனுக்கு தான் வந்து ஆன்சர் வந்து தப்பா எழுதுவான் மத்த எல்லாம் தெரியாத க்வெஸ்சனும் கூட கரெக்டா எழுதுவான் தெரிஞ்ச க்வெஸ்சன் எழுதி முடிச்சு வந்து மேம் இப்படி தப்பா போச்சு மேம் ரொம்ப தெரியும் மேம் இது எப்படியோ கேர்லெஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படியும் அந்த இது அவன்கிட்ட அவங்களுக்கு தனியா கிடைச்சிருக்கு நமக்கு தனியா கிடைச்சாலும் கூட நீங்க அவங்க இருந்தாலும் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் உன் மைண்ட் இப்படிதான் வேலை செய்யுது நீங்க அப்பப்ப உங்க பாட புத்தகத்தோட பாடம் நடத்தும் போதே நீங்க இந்த சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகா புரியும் நாங்க சொல்றதோட இந்த வங்க வந்து நீங்க சொன்ன கதை மூலமா கேட்கையில அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ இப்ப வந்து எங்களுக்கு இருக்க டவுட்ஸ் இப்ப வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி கொடுத்தேன் இனிமே வந்து நாங்க இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இப்படி கிளியர் பண்ணிட்டு நாங்க படிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோன்ற ஒரு டிப்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூ அண்ட் கிருத்திகா இப்ப வந்து நம்மளோட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பேர் இருக்காங்க கரெக்டா இப்ப வந்து கிருத்திகா பாத்தீங்கன்னா நீங்க ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்டண்டா வந்து நீங்க கிருத்திகா இருக்கீங்க அப்புறம் வைஷு இருக்கீங்க இந்த மாதிரி 2-3-4 பேர் ராமன் ஒரு ராமநாதன் இருக்காங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க இந்த ஒரு புரிதலை வந்துட்டு நீங்க மத்தவங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க அதை சொல்லணும் உங்க 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 கூடயே பழகுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அம்மா பத்தி நினைக்கிறேன்டா இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கேன்டா இது இப்படிதான் மைண்ட் வந்து இப்படிதான் வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச புரிதலை நீங்க அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்போ உங்க புரிதல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே சோ அது வந்து யார உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி ஃப்ரெண்டு இல்லாம இருந்தாலும் சரி அவங்க ஏதோ ஒரு கவலையில இருக்காங்கன்னா வேற ஒண்ணு இல்ல நீ வந்து இப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணே வந்து சொல்றா எனக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால எனக்கு படிக்கவே முடியல அப்படின்னா நீ என்ன சொல்ல அந்த கவலை இருக்கிறதா கரெக்ட் ஆனா அது வந்தா கூட நம்ம போக வேண்டிய பாதை இதுப்பா அதனால நம்ம படிப்பா அம்மா சரியாயிடுவாங்க நீ ஆறுதல் எப்போதும் கொடுப்ப ஆனா தாட்டு தான் வருதுங்கிறத நீ அழுத்தமா சொன்னேன்னா அவ புரிஞ்சு தன்னோட படிப்புல கவனத்தை செலுத்துவான் ஓகே இருக்கீங்க போல இருக்கீங்க கம் ஃபார்வர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்க பார்க்கலாம் நம்ம கேள்வி கேட்கறத நம்மளோட திறமையை காட்டணும் செயலில் காட்டுங்க பார்க்கலாம் பிரியங்கா மெசேஜ் போட்டிருக்கீங்க பிரியங்கா அன்மியூட் பண்ணுங்க பிரியங்கா அன்மியூட் பிரியங்கா நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க ஸ்கிரீன்ல இருக்கும்
then Ram. Sir. Tell Ram at least. Good. Nalla picture podunga. Solunga. திங்குக்கும் தாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி இதை பண்ணணும், மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சார். அடுத்து கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணுறது தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தேங்க்யூ. ஓ ராம், நீங்க போட்ட பிக்சருக்கும் நீங்க பேசினதுக்கும் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா தத்துவ மசி உன்னை நீ அறிந்துகொள். ஸோ அதான் இப்ப நடந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் ராம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஐட்டம் வந்து அஜெண்டா போயிடலாமா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஃப்ரம் பகவத் மிஷன், நான் ஜீவமணி ஐயாவை அழைக்கிறேன். ஓகே, நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஸ்கூலுக்கும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கும். ஓகே, பகவத் மிஷனிலிருந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். கண்டிப்பாக, உண்மையில சொல்லணும்னா இந்த புரிதல் வந்து இதோ படிப்புக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே நம்ம அந்த புரிதல் வேணும். ஏன்னா எத்தனையோ துக்கங்களுக்கும் துயரங்களுக்கு இடையில நம்ம தேங்கிடுறோம். தேங்கும் போதுதான் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம சிக்கிடுறோம். இந்த புரிதல் வந்து மனதில் ஏற்பட்ட இந்த புரிதல் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே ஒரு வழிகாட்டியா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கைனாவே பிரச்சனை இல்லாதது கிடையாது. அந்த பிரச்சனை எப்படி கடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புரிதல் தான் மிகப்பெரிய உதவியா இருக்க போகுது. இதற்கு இந்த உண்மையிலேயே இந்த மாணவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கும், ஆசிரியர்களுக்கு, அனைவருக்குமே ஸ்ரீ பகவத் மிஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்கள் வர தயாரா இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் கம்பராஜன் சார் வந்து மிஷன்ல இணைஞ்சி நிறைய கேள்வி கேட்டு தெளிவுபட்டிருக்காரு. ஸோ அவர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியும் வந்து எல்லா வகையிலையும் சிறப்படைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கோம். எங்களை பயன்படுத்திங்க, இந்த வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். பாபுலால் சார் அவர்களுக்கும் மிக மிக நன்றி. ஏன்னா இதை வந்து இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து அந்த ஸ்லைட்லாம் ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க. சங்கரி மேடத்துக்கும் என்னுடைய நன்றியை பகவத் மிஷன் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ தூரம் அதை கொண்டு போகணும், எப்படி சொன்னால் ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக இவங்க மூணு நாளாக என்னென்ன அவங்களுக்கு டவுட் இருக்கோ அப்படின்னு இவங்க வந்து யூகிச்சு அந்த வழிநடத்தை கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே சங்கரி மடத்துக்கும் ஸ்ரீ பகவத் மிஷன் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எண்ட் பண்ணிரட்டா? ஐ கிவ் ஸ்டாப் ரெக்கார்டிங்.